பொழுது 12 வயதுக்குட்பட்ட சிறுமிகளுக்கான 200 மீட்டர் ஓட்டப்பந்தயம் நடைபெறும். இதில் வெற்றி பெறும் சிறுமிக்கு எங்கள் பள்ளியின் ஸ்தாபகர் செல்வநாதர் அவர்களின் நினைவு பரிசாக ரூபாய் 200 பெருமானம் உள்ள வெள்ளி கோப்பை ஒன்று பரிசளிக்கப்படும். மனசு கஷ்டப்படுமே. அப்படியா? அப்ப சரி. நான் கூட இந்த பந்தயத்துல கலந்துக்கிறேன். ஏ ராணி, 200 ரூபாய் கப்பு கட்டிய நல்லதுதானே? அதுவும் சரி. செகண்ட் பிரைஸ் ஜி புஷ்பவல்லி. லாங் ஜம்ப் செகண்ட் பிரைஸ் ஆர் மாலதி. சிறுமியருக்கான 200 மீட்டர் ஓட்டப்பந்தயம் ஃபர்ஸ்ட் பிரைஸ் எம் கீதா. கீதா ஒரு முடிவுக்கு வந்து அதை மாத்த முடியாது சார். அந்த குழந்தைகிட்டே கொடுத்துருங்க. ராணி, ராணி என்ன தாத்தா? வீட்டை பாத்துக்கம்மா, சீக்கிரம் வந்துடுறேன். சரி தாத்தா. தாத்தா, கப் எடுத்துட்டு எங்க தாத்தா போறீங்க? விக்க போறேம்மா. வேண்டாம் தாத்தா. ராணி, இத வித்தா பணம் கிடைக்கும். தானே நீ பந்தயத்துல கலந்துட்ட? இத வீட்டுல வச்சு அழகு பாத்துக்கிட்டு இருந்தா நம்ம வயிறு நிறைஞ்சிடுமா? கீதா, நீ எப்பமா வந்த? நான் அப்பதே வந்தேன். நீங்க பேசுறதெல்லாம் கேட்டுக்கிட்டுதான் இருந்தேன். அப்படியா? இந்த கப்பை விட்டாதீங்க. உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணும்னாலும் எங்க மேனேஜர் சார் கிட்ட வாங்கி கொடுக்கறேன். இன்னைக்கு ஒரு நாளைக்கு மட்டும் நீ வாங்கி கொடுத்து விட்டா எங்க கஷ்டமெல்லாம் தீர்ந்துடுமாமா. நம்ம ரெண்டு பேருக்குள்ள
மேல பிரியமா இருக்கிறதுக்கு எங்க தாத்தா இருக்காரு, எனக்கும் ஒரு மேனேஜர் மாமா இருக்காரு. மேனேஜர் சார். என்னமா கீதா? என்னமா பள்ளிக்கூடம் போகாம என்ன சமாச்சாரம்? இன்னொரு விஷயம் என்னது? ராணியுடைய தாத்தாவுக்கு செலவுக்கு பணமே இல்லையா, பணம் கொடுங்க சார். பணம் கொடுத்துறம்மா. தாத்தா. என்னம்மா? அந்த பணத்தை கொண்டு போய் எல்லா கடனையும் கழிச்சிடுங்க. நல்லதம்மா. சார், ராணி என் கூடவே இந்த வீட்லயே இருக்க போறா. இருக்கட்டும்மா, இஷ்டம் போல. எல்லாரும் கவனிங்க, இனிமே இந்த வீட்டுல நான் வேற இல்ல, ராணி வேற இல்ல. என்ன எப்படி கவனிக்கிறீங்களோ அதே மாதிரி ராணியையும் கவனிக்கணும். புரிஞ்சதா? புரிஞ்சதம்மா. வாரே நீ போலாம். பெரியவரே வாங்க.
சார் எஸ்டேட் கேஸ் ஜெயிச்சு போட்டா குண்டா என்னதே ஜெயிச்சு போச்சா அது எப்படியா ஜெயிக்கும் நான் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கேன் என்னது ராஜா ஹேண்டில் பண்றானா ஏன் கேஸ் அவங்கிட்ட கொடுத்த மடையன் யார் யார் அந்த மடையன் மேனேஜர் மடையனா அந்த மடையனை நான் கவனிக்கிறேன் நீ வைடா மடையா நீ வை நீ வைடா ஹலோ சொல்லிடுறேன் சார் இப்ப சொல்லிடுறேன் உங்களை மடையன் சொல்ல சொன்னா வேலைக்கு கொஞ்சம் புத்திசாலித்தனம் நமக்கு ஏன் அதெல்லாம் அட்வகேட் சார் என்ன டாக்டர் சார் கொஞ்சம் அப்படி வாங்கினா ஒருத்தர் ஒருத்தர் குச்சிக்கிட்டு திருத்திட்டு என்ன ஒண்ணும் இல்லப்பா ஆறு வருஷமா சப்பு மாதிரி எடுத்துக்கிட்டு உங்க எஸ்டேட் கேஸ் ராஜன் ஜெயிச்சு கொடுத்துட்டானே அதுக்காக நான் புது விதமா கல்குலேட் பண்ணேன் நானும் அதே மாதிரி தேங்க்ஸ் சொன்னேன் ராஜன் நீ கேஸ் ஜெயிச்சு கொடுத்ததா உனக்கு ஒரு செக் உங்க யாருக்கும் ரெண்டுக்கு பரவாயில்ல நீங்க பெரியவங்க நீங்களே கொடுங்க நீங்களே கொடுக்கப்பா அப்படியா இந்தப்பா இந்த மாதிரி இதுக்கு ஏதாவது நீ தேங்க்ஸ் கொடுக்கணும்னா சந்திரோட நிற்க நான் வயசான தாங்க மாட்டேப்பா சார் 5000 ரூபாய்க்கு செக் இந்த கேஸுக்கு ரொம்ப அதிகம் ராஜன் எங்க முதலாளி முக கீதா இருக்காளே அவ கொடுக்கணும் நினைச்சா அழகு இல்லாம கொடுக்கும் நான் என்னமோ இதுக்கு ஒரு 1000 ரூபாய் எழுதுமா அப்படின்னு தான் சொன்னேன் உங்க மகனுடைய ஸ்நேகிதராச்சு 5000 ரூபாய் கம்மியா கொடுத்தா அவ்வளவு நல்லா இருக்காது அப்படின்னு அவளா எழுதி கொடுத்தா இந்த பாரு முதல் பேமெண்ட் எங்க சேர்த்துல இருந்து வர்றது அதை குறைக்க வேணாம் நான் கொடுத்துட்டேன் ஆனா அடுத்த கேஸுக்கு நோ பேமெண்ட் இனிமே எந்த கேஸுக்குமே நோ பேமெண்ட் என்னப்பா புதிர் போடுறீங்க அதுக்கு ஒரு வழி வச்சிருக்காரு உள்ள வரலாங்களா இங்க வாப்பா கொஞ்சம் இப்படி உட்கார ஒரு 5 நிமிஷம் அப்பா இப்படி வாங்க ராஜன் அப்பா ரொம்ப நாளா என் மனசுல ஒரு ஆசை என்ன கீதாவுக்கு நீங்களும் ஒரு நல்ல வரனா தேடிக்கிட்டு இருக்கீங்களே அந்த வரன் ஏன் ராஜனா இருக்க கூடாது ஏன்பா இருக்கலாம்டா கீதாவுக்கு எல்லா வகையிலும் பொருத்தம் ஏன் சார் சந்திரனுக்கே ஏன் கீதாவை கட்டி வைக்க கூடாது அதெல்லாம் தெரியலப்பா நான் அந்த வீட்டுல ஒரு வேலைக்காரனா இருக்கணும்னு பிரியப்படுறேன் தவிர கீதாவுக்கு மாமனார் ஆகணும்னு நான் நினைச்சதே கிடையாது அதெல்லாம் இருக்கட்டும் நீ எப்ப பெண்ணு பார்க்க வர்ற சரி நான் பெண்ணை பார்க்க வந்துட்டு ஒருவேளை பெண் பிடிக்கலன்னா அதனால ஏதாவது மனஸ்தாபங்கள் ஏற்பட்டா அவன் சொல்றதும் கரெக்ட் தான் கீதாவுக்கு தெரியாம ராஜனுக்கு பொண்ணை காட்ட வேண்டியது என்னுடைய பொறுப்பு அவன் ஓகேன்ட்டா மேற்கொண்டு கல்யாணத்தை நடத்த வேண்டியது உங்களுடைய பொறுப்பு ஓகே புது பெண்ணின் மனதை தொட்டு போறவரே உங்க எண்ணத்தை சொல்லி விட்டு போங்க மனசு தோண்டி விட்டு போறவரே உங்க மர்மத்தை சொல்லி விட்டு போங்க மர்மத்தை சொல்லி விட்டு போங்க ஒரு பெண்ணின் மனசு தொட்டு போறவரே உங்க எண்ணத்தை சொல்லி விட்டு போங்க மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்ன சுவாமி மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்ன நலம் தானா நலம் தானா உடலும் உள்ளமும் நலம் தானா கட்டி பாட்டை நிறுத்து நான் இந்த வீட்டு சொந்தக்காரர் எதிரி வக்கீல் ஏகாம்பரா அவருடைய ஒரே மகன் நீ ஆஃப்டர் ஆல் இந்த வீட்டுல குடியிருக்கிற நாடக டைரக்டர் பணமுடை மணியினுடைய ஒரே தங்க நான் மாடிக்கு போறேன் வர எப்ப பார்த்தாலும் பாடி பாடி என் கை தரக்கிறேன் என்ன அர்த்தம் நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும் தலைவலி தலைவலியா போச்சு தலைவலியும் தசைவலியும் நொடியில் நீக்கி விடும் ஆஸ்ட்ரோ டிங் 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 பாட்டு நிறுத்த மாட்டே நீ நான் பாடித்தான் என்ன பிரயோஜனம் நீங்க தான் கவனிக்கவே மாட்டேங்கிறீங்களே கவனிக்க என்ன இருக்கு அந்த பாட்டுல எல்லாம் எல்லாம் சினிமா பாட்டு அதுல என்னென்ன அர்த்தம் இருக்குங்கிறது உங்களுக்கு புரியவே இல்லையா சமயத்துல எழுதுறவங்களுக்கே புரியுறது இல்ல எனக்கு எப்படி புரியும் ஆனா ஒண்ணு நல்லா புரியுது நீ எதுக்கோ பாடுற நீ இனிமே பாடின நான் மாடி பக்கமே இருந்துருவேன் கீழ் பக்கமே வரமாட்டேன் ஐ மீன் கீழ் பக்கம் நானே வருவேன் அங்கும் இங்கும் நானே வருவேன் இந்த அம்மா இங்க யாரும் ஒரு இடத்துல இருந்து பாரு இங்க
வருவேன் அங்க வருவேன் நானும் பாக்குறேன் நான் வெளியே போன நேரமா பார்த்து என் பையில வழுக்க டைமா இழுத்து வச்சு பாடிய லவ் பண்ண பாக்குறேன் நான் அதை அலோவ் பண்ண மாட்டேன் அதை லவ் பண்ண வேண்டிய இடமே வேற எந்த இடம் சார் அது பெரிய இடம் குமாரி கீதா ஏ சார் அவர் கீதாவை மட்டும் லவ் பண்ணணும் இவனுடைய முறப்பொண்ணு குமாரி கீதா சாதாரண பொண்ணு மேல நினைக்கிற குமாரி 10 லட்சம் கீ 10 லட்சம் தா 10 லட்சம் 30 லட்சமா அவ்வளவுதானா இது போக வீடு வாசல் காரு தோட்டம் தொடங்கு எக்ஸட்ரா எக்ஸட்ரா சார் நல்லா பார்த்து சொல்லுங்க இந்த மூஞ்சிக்கு இத்தனையும் கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா என்னடா நீ நினைக்கிற சான்ஸ் இல்லப்பா ஏ கீதா கிட்ட தாண்டா பணம் இருக்கு நீ அவ்வளவு தான் லவ் பண்ணும் பணம் இருக்கிறவங்க தான் லவ் பண்ணணுமா பின் என்ன பணம் இல்லாத லவ் ஒரு லவ்வா லவ் இல்லாத லவ் ஒரு லவ்வா அதானே அப்பா என்ன ஏன் தொந்தரவு பண்றீங்க எனக்கு லவ் பண்ணவே தெரியல இப்போ நான் உங்களை லவ் பண்ணி காட்டுறேன் எனக்கு லவ் பண்ண தெரியுதா பாருங்க ஏய் நீ லவ் பண்ணி தான் தீரணும் இல்ல என் புள்ள இல்ல புள்ள இல்லையா அப்பா இப்ப சொன்னது தயவு செஞ்சு பேப்பர்ல போட்டுருங்களே உங்க பிள்ளைங்கிறதுனால ஊர்ல ஒரு பையன் என்ன மதிக்க மாட்டேங்கிறான் லவ்வா லவ் லவ் பண்ற பிள்ளையை பத்த மோர கட்டிய பாரு லவ் கண்ணா ஐயோ பாவம் சார் உங்க நிலைமைய பார்த்தா ரொம்ப பரிதாபமா இருக்கு சார் வேணும்னா எங்க அண்ணன் சொல்லி உங்க மகனுக்கு காதல் பண்ண கத்து கொடுக்கலாமா உங்க அண்ணனை கத்து கொடுக்க தெரியுமா ரொம்ப பிரமாதமா கத்து கொடுப்பாரு சார் அவர் கத்து கொடுக்கறத தான் நாங்கெல்லாம் நாடகத்துல ஆக்ட் பண்ணுவோம் நாங்களா எதுவுமே செய்ய மாட்டோம் நான் வந்த விஷயம் என்னன்னா ஆமா நீ இந்த காதல் நாடகம் எல்லாம் போட்டிருக்கியா எஸ் நான் இது வரைக்கும் போட்டிருக்க நாடகங்கள் எல்லாமே காதல் நாடகங்கள் தான் எல்லாமே ஆமா அப்படி என்னென்ன என்னென்ன போட்டிருக்க காதல் பாதை காதல் போதை காதல் கடல் காதல் பூங்கா காதல் நதி காதல் சமாதி காதலோ காதல் என்னடா வியாபாரமே பண்றிய நீ தாண்டா லாயக்கு காதல் பண்ண சொல்லி கொடு உங்களுக்கா எனக்கா ஏண்டா எனக்கு தெரியாத காதலாடா என்ன அந்த இடத்துக்கு கொண்டு போகாதரா நான் ஒரு மாதிரி ஆயிருவேன் நீ என் மகனுக்கு கத்து கொடு அப்படி சொல்லி கொடுத்தீங்கன்னா இது வரைக்கும் தர வேண்டிய வாடக பாக்கியும் தர வேண்டாம் இனிமே இந்த ஜென்மத்துக்கே தர வேண்டாம் என்ன சொல்றேன் ஐயோ நிஜமா சார் உண்மையா தாமா சொல்றேன் நாளைக்கே ஆரம்பிச்சிருங்க ஏ சார் இன்னைக்கு ஆரம்பிச்சிடலாமே எனக்கு என்ன போனது பயல் அனுப்புறேன் அனுப்புங்க எங்க ஆடிக்கிட்டு இருக்க கரெக்டா சொல்ல வேண்டாமா கொஞ்சம் பயங்கர அவசரம் இந்த பக்கத்துல ஆடுற பொண்ணு பேரு ராணி அந்த பக்கத்துல ஆடுற பொண்ணு பேரு கீதா அந்த பொண்ணை தானே கல்யாணம் பண்ணிக்க போற கரெக்டா பாரு தப்பு பண்ணாரு நீங்க ரெண்டு பேரும் டென்னிஸ் ஆடிட்டு இருக்கும் போது என் பையன் ராஜாவை கூட்டிட்டு வந்து கீதாவை காட்டிட்டான்
அங்கேயும் மாப்பிள்ள தோழன் தான் டீல் பண்றாரோ, இங்க டிலே பண்ணாதீங்க. அவரு நமக்கு தெரியாம எப்படி பொண்ண பார்த்தாரோ அதே மாதிரி அவருக்கு தெரியாம நாங்க மாப்பிள்ளைய பார்த்தோம். இல்ல உங்கூட சேர்ந்து கீதா அமைதியா சாதுவாயிட்டா. கீதாவோட சேர்ந்து நீ கீதா, அவர்தான் மாப்பிள்ள, நல்லா பாத்துக்க. மனப்பூர்வமா சொல்லு, உன் சம்மதம் தான் முக்கியம். மௌனம் பிளஸ் வெட்கம் சம்மதத்துக்கு அறிகுறி. மேரேஜ் அரேஞ்ச் பண்ணுங்க சார். சரி போலாம். கண்ணே பாப்பா, நான் கடியாரம் நீ முள்ளு, நம்ம காதல் தான் ஓட வைக்கிற சாவி. நான் கண்ணாடி நீ ரத்தம், நம்ம காதல் தான் தெரியுற முகம். நான் பல்பு நீ சுவிட்ச், நம்ம காதல் தான் ரெண்டு அடைச்சு வைக்கிற கரண்ட். காதல் சீன்ல இப்படியா நான் விலகி உட்காந்து பேசுறது? ஏண்டா தமிழ் படமே பாக்குறது இல்லையா? லவ் சீன்ல அதான் அட்டை மாதிரி ஒட்டிக்கிறான், வில்லன் வந்து சிக்கே எடுக்கிறான். இருக்குடா கோபா, எனக்கு வெக்கமா இருக்கு. ஏண்டா வெக்கப்படுற? பாப்பா பாரு எப்படி உட்கார்ந்து இருக்கு. அறிவு இருக்கா உனக்கு? அது பொம்பளை, வெக்கமே பட வேண்டாம். ஐயோ ஐயோ ஐயோ, அவன் கையை புடி. கீதா கை நினைச்சுக்க, இதுக்கு மேல எப்ப டைரக்டர் சொல்லி குடுறா, இல்லன்னா நான் வேறைய கேப்பேன். ஐயோ அன்பே, ஐயோ அன்பே, நீ உன் டயலாக பேசுமா? ஆறுயிரே கர்மம், ஆறுயிரே கர்மம். ஐயோ அப்பா டைரக்டர், உன்னை விட இவங்களே நல்லா பேசுறாங்க, சும்மா இரு, நீங்களே போங்க. அன்பு ஆறுயிரே இன்பம் என்னயிரே பாப்பா, டேய் காதல் வருதாடா? வருதுப்பா, கையை எடு, டிஸ்டர்ப் பண்ணாத. ஏண்டா கண்ணாடி ஒதுங்கு ஒதுங்கு. பாப்பா நான் உன்னை நிஜமாவே காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன். நிஜமாவா? ஆமா நிஜமாதான். ஐயோ அப்படின்னா எங்கிட்ட ஏதாவது ஆசைய பேசுங்களே. ஆசையாவா? உங்க அண்ணன் கத்து கொடுத்த டயலாக் எல்லாம் மறந்து போச்சு. அண்ணன் கத்து கொடுத்தது வேண்டாம், நீங்களா பேசுங்க. நானா ஆசையா பேசட்டுமா? நேற்று பேப்பர் பாத்தியா கண்ணி, கூடுவாஞ்சேரியில நல்ல மழையா, மூணாம் பக்கத்துல போட்டிருந்தான் கண்ணி. ஆமா கண்ணா, சிங்கப்பெருமாள் கோவில்ல லாரி ஏறி ஒரு நாய் செத்து போச்சான், நாலாம் பக்கம் போட்டிருந்தான் கண்ணா. நம்ம ரெண்டு பேரும் எவ்வளவு ஆசையா பேசுறோம் இல்ல கண்ணு. இதுதான் தெய்வீக காதல் கண்ணா. நம்ம தினம் இதே மாதிரி ஒத்திக்க பாக்கலாமா கண்ணு? எஸ் கண்ணா. கண்ணு கண்ணா, பாப்பா குழந்தை, கண்ணு குழந்தை, குழந்தை கண்ணு கண்ணா. என்னடா கண்ணாடி நிலைமை மோசமாயிரும் போல இருக்க. பாத்தீங்களா டைரக்ஷன் தலைமைய மரக்கட்டை கூட லவ் பண்ணும். வாடகை பணம் பாக்கிய கேட்காதீங்க. கண்ணு கண்ணா கண்ணே, என் பையன் ராஜன் கல்யாணம் ஆன பிறகு மாமனார் வீட்டோட இருக்கணும் நினைக்கிறேன். அப்படிதானே நேற்றே வந்துட்டு போட்டோம். நானே கல்யாணம் ஆனதுலேருந்து என் மாமனார் வீட்டோட தான் இருக்கேன். உங்க மாமனார் வீடு தானே? என் மாமனாரே மாமனார் வீடு, அவரும் என் மாதிரி தான். என்ன ராஜா, என்ன படம் பார்க்க போலாம்னு தயாரா இருக்க சொல்லிட்டு சரிதா நீ படம் போட்டுக்கிட்டு இருக்கியா? என்ன படம் அது? அன்னைக்கு டென்னிஸ் கோர்ட்டை என்ன பார்க்க சொன்னியே, அந்த பசும்பொன் பாவு, என் எண்ணமெல்லாம் கொள்ளை கொண்ட வண்ணமன, என் கண்ணோடு கண்ணாக கலந்து விட்ட காரிகை. ஓஹோ, அந்த பெண்ணின் படத்தை தூரி கொண்டு தீட்டிக் கொண்டிருக்கிறாயோ நண்பா? ஆமாம் நண்பா. சார் வேண்டாம் படத்தை காட்டுறேன். அர ஒரு காரியத்தை ஆசிரியர்கிட்ட கூட காட்டக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, பூரா வரைஞ்சு அப்புறம் காட்டு. டேய் என்கிட்ட காட்டலாம்டா, பொண்ணை காட்டணும்னா நான் தானே நினைச்சு கற்பனை பண்ணி நீ எழுதின இந்த படத்தை நான் கெடுத்துட்டேன், என்ன மன்னிச்சிருப்பா. எப்படி நாகரிகம் இல்லாம கட்டுறீங்க? என்ன வேணும்? இந்த பயலுக்கு கீதாவை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு இந்த வீட்டுல மாயா சுத்திக்கிட்டு இருக்கானே, உன் கண்ணுல தெரியுதா? என் கண்ணுல தெரியுதுப்பா.
இப்ப அதுக்கு நான் என்ன செய்யணும்? ஒரு சங்கிலி வாங்கி கட்டுங்க. டேய் கழுதை கழுதை சும்மாடா. ஐயா மேனேஜர், யார கேட்டி அந்த ராஜா பையில ஃபிக்ஸ் பண்ணீங்க? பாருங்க, உங்க கேள்விக்கு எல்லாம் பதில் சொல்றதுக்கு எனக்கு நேரம் இல்ல, முக்கியமான வேலை இருக்கு. வர வர நியூசன்ஸ் பத்தி. ஐயோ அப்பா, நியூசன்ஸ் தரவுனே நானும் கவனிச்சுக்கிட்டே வரேன். இந்த மேனேஜர் உன்ன லட்சியமே பண்றது இல்லப்பா. வர வர உன்ன ஒரு மனுஷனே மதிக்கிறது இல்லப்பா. அவரு மதிக்க மாட்டான்டா, மதிக்க மாட்டான். மதிக்க வைக்கிறேன். இந்த வீட்டுல இருக்கிற ஒவ்வொருத்தருக்கு நீ யாருங்கிறத காட்டுறேன். எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு விட்டுருப்பா. இன்னும் நீ தெரிஞ்சுக்கலையரா? டேய் கடைசியா சொல்றேன். தெரியும், நான் ஒரு கவிதை. அப்பா, இன்னைக்காவது என் மகன் தெரிஞ்சுக்கிட்டானே. அப்பா, என்னைக்கு நீதான் எனக்கு அப்பன்னு எனக்கு தெரிஞ்சதோ அன்னைக்கு நான் ஒரு கவிதைன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அப்பா கீதாவுக்கு ராஜன் ஒரு பரிசு வாங்கி கொடுத்து வச்சிருக்கா, அதை கொண்டு வந்து கொடுத்துட்டு. அப்படியா? அதே கடைக்கு நாங்க ரெண்டு பேர் புடவை வாங்க போயிருந்தோம். இந்த புடவைய கீதா ரொம்ப லைக் பண்ணா. ஆனா அந்த கடைக்கு இதை கொடுக்க மாட்டே, வேற யாரை செலக்ட் பண்ணி வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டான். பாவம், ஹைலி டிசப்பாயிண்டட். இப்போ செலக்ட் பண்ணி வச்சது வேற யாரும் இல்ல, நம்ம ராஜா தான். ஆமா செந்தன், இந்த புடவை நான் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன், ஆனா முடியாம போச்சு. இப்போ அதே புடவை அவர் எனக்கு வாங்கி அனுப்பியிருக்காரு. பாத்தீங்களா, எங்க ரெண்டு பேருக்கும் எவ்வளவு மன ஒத்துமை. போன ஜென்மத்தில் கூட நான் அவருக்கு மனைவியா இருந்திருக்கணும். இல்லைன்னா என் ஆசைகள் அவருக்கு எப்படி தெரிஞ்சிருக்க முடியும்? இனி வரப்போற ஜென்மங்கள்ல கூட நீயும் ராஜாவும் இடைபெறியாம இருக்கணும். ஆமா கீதா, மிஸ்டர் சந்திரோட வாழ்த்து நிறைவேறணும். என் வாழ்க்கை பூரா நான் கடவுளை வேண்டிக்கிறேன். இதுதான் இந்த ஏழு ஸ்நேகிதியால உனக்கு கொடுக்க முடிஞ்ச பரிசு. ஏய், ஏழு ஸ்நேகிதி நான் சொல்றேன், அப்படியெல்லாம் சொன்னா எனக்கு ரொம்ப கோவம் வரும். ஆமா மேனேஜர் சார், அந்த பத்திரத்தை எடுத்து ராணி கிட்ட கொடுங்க. என்ன 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 பத்திரம்? கொஞ்சம் கீதா பேர்ல உள்ள எல்லா சொத்திலையும் பாதிய உன் பேர்ல எழுதி வைக்க சொல்லிச்சு. எழுதி பத்திரம் தயாரா இருக்கு. கீதா! ஆமா ராணி, இன்னைக்கு எந்த முடிவையும் நானே எடுக்க முடியும். ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம், அதனாலதான் என் விருப்பத்தை இப்பவே உயிலாக்கிட்டேன். அக்கா தங்க மாதிரி ஒருத்தர் மேல ஒருத்தர் வச்சிருக்க கூடிய உங்க அன்பை எப்படி பாராட்டுறதுனே தெரியலையே. இல்ல சந்த, இல்ல தங்க, இப்படி இருக்கிறதுல ஒண்ணு அதிசயம் இல்ல. ஆனா எங்கயோ பிறந்த என்னை தேடிக்கிட்டு வந்து அளவு கடந்த அன்பையும் செலுத்தி சொத்துல பாதி எழுதி வச்சிருக்கிய கீதா, எனக்கு உன் சொத்து வேண்டாமா? இந்த ரெண்டு பேர்ல யாரா கல்யாணம் பண்ணும்? இதுல என்ன சந்தேகம்? இவளா கீதா? ஆமாண்டா. என்னடா இதெல்லாம் சந்தர்? இந்த கல்யாணம் நடக்க கூடாது. உடனே இந்த கல்யாணத்தை நிறுத்து. என்னடா உடற? அன்னைக்கு டென்னிஸ் கோர்ட்ல அதுதான் கல்யாணம் பண்ணும்னு எனக்கு ஒருத்தி காட்டினியே, அப்ப நான் பார்த்தது கீதா. என்ன இப்ப வாசல்ல ஆர்த்தி எடுத்தாலே ஒருத்தி? ராணி அவளைத்தானுக்கு வருங்கால மனைவி இருந்துச்சு. நான் கரெக்டா கீதாவை தானே காட்டினா, நீ எப்படி ராணியை பாத்துருக்க முடியும்? ஐயோ, நான் பாக்குறதுக்குள்ள
கீதாவைய ராணியை இடம் மாத்தி விதி என் கூட விளையாடி இருக்கா. ஆனா அந்த விதிக்கு நான் இரையாக மாட்டேன். எனக்கு இந்த கல்யாணமே வேண்டாம். ராஜா, உங்களுக்கும் கீதாவுக்கு கல்யாணம்னு ஊரே தரங்கிடுச்சு. உறவுக்காரங்கெல்லாம் வந்துட்டாங்க. இந்த நேரத்துல கல்யாணம் வேண்டான்னு சொல்றது நல்லதில்ல, நியாயமும் இல்லை. எது நியாயம்? அவளுக்கு நியாயம் வழங்கணுங்கிறதுக்காக எனக்கு இந்த அநியாயம் நடக்கணுமா? நான் எப்படி கீதா கோயத்துல தலை கட்ட முடியும்? என் அறிவு இதயம் ரெண்டுமே அனுமதிக்க மாட்டேங்குது. தம்பி, சுலபமா நீங்க வேண்டான்னு சொல்லிடலாம். இந்த கல்யாணம் நின்னுட்டா கீதாவுக்கு இந்த ஜென்மத்துல மாங்கல்ய பாக்கியமே இல்லாம போயிடும். ஏன் இல்லாம போயிடும்? கீதாவுக்கு இருக்கிற பணத்துக்கும் தகுதிக்கும் என்னை விட உயர்ந்த மாப்பிள்ளை நீங்க நினைக்கிற நேரத்துல கிடைக்க மாட்டான். பிரச்சனை அது இல்ல தம்பி. நீங்க எப்படி ராணிய மனைவியா நினைச்சு கற்பனை பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு சொல்றீங்களோ, அதை விட பல மடங்கு கீதா உங்களை கணவனா நினைச்சு கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கு. தம்பி, கீதாவால் அன்னைக்கு வாங்க முடியாம போன புடவைய நீங்க பரிசு பொருளை அனுப்பிச்சு வச்சப்போ அது என்ன சொல்லிச்சு தெரியுமா? நானும் அவரும் இந்த ஜென்மத்துல மட்டுமில்ல போன ஜென்மத்திலையும் கணவனும் மனைவி மாத்தான் இருந்திருக்கோம் சொல்லி பெருமைப்பட்டு. அடுத்து வர ஜென்மங்கள்ல கூட நீயும் ராஜனும் கணவன் மனைவியா வாழணும்னு வாழ்த்துட்டு கூட வந்தேன். நீங்கெல்லாம் வாழ்த்திட்டா நாம கூட வாழ்ந்துட முடியுமா? ஏண்டா முடியாது, நல்லா வாழ முடியும். கீதாவை சின்ன வயசுல இருந்து தெரியும். அவ படிச்சவ, பண்புள்ள, பெரிய பரம்பரையில பிறந்தவ. நீ நினைச்சுக்கிட்டு இருக்கிற ராணிய காட்டிலும் ஆயிரம் மடங்கு உன்னுடைய இல்லற வாழ்க்கையில அவளால உன்னை சந்தோஷப்படுத்த முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு உண்டு. அதனால உனக்கு எந்த விதமான குறையும் வராதரா? தம்பி, தாய் தந்தை இல்லாத அந்த பெண்ணுக்கு நல்ல மாப்பிள்ளையா வாய்க்கணும்னு நான் தான் உங்களை தேர்ந்தெடுத்தேன். அந்த பெண்ணு வாழ்வு நாசமாகிறதுக்கு நானே காரணமாயிட்டேங்கிற பழி என்னால தாங்கிக்க முடியாது. அங்க கூடி இருக்கிற அத்தனை பேர் முன்னால என்னை கைவிட்டுட்டீங்க. தூக்கு போட்டு சாகிறத்தவரை எனக்கு வேறு வழியே இல்லை. எல்லாரும் மாப்பிள்ளைங்க மாப்பிள்ளைங்க என்ன கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்க தான் டிஸ்கஷன். ஏல பேச வைக்கீங்க வர்ஷன், என்ன விஷயம்? ஒண்ணு இல்லைங்க, மாப்பிள்ளை டிரெஸ் கலர் மாறி போச்சுன்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. டேய், கலர் என்னடா இருக்கு? கலர் எதுவா இருந்தாலும் துணி ஒண்ணு தானடா. ஏய், சொல்ல உன் பிள்ளைக்கு. இவன் சின்ன வயசுல இருந்தே இப்படிதான் நினைச்சது ரைட்டுன்னு பேசிட்டு இருப்பான். டேய், எப்பவும் நாம நினைக்கிறதே ரைட்டுன்னு பிடிவாதம் பண்ணக்கூடாதுரா. ஏண்டா, உனக்கு மேட்சா இருக்கும்னா உனக்கு வேண்டியவங்களா செலக்ட் பண்றாங்க. அவன் செலக்ட் பண்ணி மதிப்பு கொடுறா. மகாலட்சுமி மாதிரி பொண்டாட்டி வரப்போறா, இதெல்லாம் ஒரு பெரிய குறையா? உங்க அப்பா தன் கல்யாணத்து அன்னைக்கு என்னையே பிடிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. இப்போ என் புள்ள கூட இருக்கேன்னு சொல்றேன், கேட்க மாட்டேங்கிறாரு. என்னையும் மேல் நாட்டுக்கு இழுத்துட்டு போறேங்கிறாரு. ஆமா ஆமா, இவன் இல்லாம என்னால ஒரு வேலை கூட இருக்க முடியாது. முகூர்த்த சீக்கிரம் முடிஞ்சாதான் நாங்க பிள்ளைய பிடிக்க முடியும். கமா கமா, ஹரி 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 ஹரி, கமா கமா. ராஜா, பாத்தியாரா, இந்த கல்யாணம் நடக்கிறது தான் உங்க அப்பா அம்மாவுக்கு எத்தனை சந்தோஷம், எவ்வளவு திருப்தி. திருப்திப்பட வேண்டியவண்ணா வாழ போறவண்ணா. ராணியை தவிர வேற எந்த பெண்ணோடையும் வாழ்க்கை நடத்த முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை. ராணியைத்தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு என்னமா கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கேன். ராணி கீதாவுடைய உயிர் தோழி, தன்னுடைய சிநேகிதிக்கு கிடைக்காத உன்னை அவன் என்னைக்குமே ஏத்துக்க மாட்டானா? கீதாவையும் அழிச்சு, ராணியை அழிச்சு, எங்களையும் அழிச்சு, ஏண்டா ஒரு பிரளயத்தையே உண்டாக்குறேன். ஏய், உன்னை நான் கையெடுத்து கும்பிட்டுக்கிறேன்டா. ஏய், இந்த நல்ல காரியத்தை மனசார ஏத்துக்கிறா. தம்பி, உங்க காலை வேண்டாலும் பிடிக்கிறேன். கல்யாணத்தை நிறுத்திடாதீங்க, கல்யாணத்தை நிறுத்திடாதீங்க. ஆ, மூர்த்தாளை நெருங்கிருச்சா? ஐயர் அவசரப்படுத்துறாரு. வரா, நீ போ. சரி, கல்யாணத்தை நாம நிச்சயிக்கிறது இல்ல, சொர்க்கத்துல நிச்சயிக்கப்படுது. நீ மாலைய வேண்டாம் தான் கழட்டி இருந்த, அது எங்க போய் விழுந்திருக்கு பாரு. தெய்வ சங்கல்பா, வாட சொன்ன கடற வாட. தயவு செய்து என்ன தொந்தரவு செய்யாதீங்க. என்னால இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க முடியாது 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 முடியாது. என்ன முடியாது? ஏன் மாப்பிள்ள உண்மையில இருக்காரு? ஒண்ணு இல்லம்மா, கல்யாணத்துக்கு அப்புறம் மாப்பிள்ள நம்ம வீட்டுலதான் தங்கணும்னு சொல்லிட்டு இருந்தேன். ஓஹோ, அதுக்காக தான் முடியாதுன்னு சொல்றாரா? மாப்பிள்ளை, கல்யாணம் முடியட்டும். கீதாவோட பத்து நிமிஷம் மனசை விட்டு பழகி பாருங்க, அதுக்கப்புறம் கோர்ட்டுக்கு கூட போக மாட்டீங்க. எழுந்துருங்க, எழுந்துருங்க. வாங்க சார், வாங்க, நேரம் ஆயிடுச்சு. Thank you.
இன்னும் இங்கே இருக்க வேற உன் ஸ்நேகிதிக்கு வந்தீங்க கல்யாணத்துக்கு வந்திருக்காங்க அவங்க எல்லாம் சாப்பிடாம போட்டா உங்களை போய் தோணிமா இப்பதான் தாலி கட்டிட்டு இருக்காங்க பாத்துட்டு வந்துடுறேன் அங்கே நின்னு பாக்கலாம் ஆமா அடிக்க தயாரா இல்ல சாயந்திரம் நான் வருவேன் வரபோது நான் கொடுத்த 50 ரூபாய் பணத்தை திருப்பி தள்ள பிரேக்கன் இருக்கிற மாதிரி மிதிச்சு கீரை போடுற மாதிரி தலை எடுத்துருவேன் ஜாக்கிரதை இனிமே நீ என்ன கேட்டுதான் யாருக்கும் ஹீரோ வேஷம் கொடுக்கணும் பாபா நீ பெரிய சினிமா ஸ்டார் ஆயிடுவ நீ எப்படி ஆமா உன்னை கேட்காம யாருக்குமே ஹீரோ வேஷம் கொடுக்க கூடாதுன்றிய அது போறாதா பாபா நம்ம ஒத்திக்க பாக்கலாமா கண்ணே கண்ணா ஒத்திய கண்ணே கண்ணா எந்த நேரத்துல ஒத்திய ஆரம்பிச்சே கீதாவை கல்யாணம் ஆகி போச்சு இன்னும் ஏண்டா அதுக்கு என்ன பண்றது அந்த பையன் ராஜா எப்படி தெரியுமா கீதாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அதான்டா எனக்கு புரியல வேலைக்கு ஒரு சாரி நாளைக்கு ஒரு ரிஸ்ட் வாட்ச் சும்மா அப்படியே பிரசன்டா வாங்கி குவிச்சான் சினிமா டிராமா எதுவுமே அழைச்சிட்டு போகாத இடமே பாக்கி இல்ல பணத்தை வாரி கொட்டினா அப்படியே இனிமே அதை பத்தி பேசி என்னடா பிரயோஜனம் ஏன் கீதா தான் பாதி சொத்த ராணி பேர்ல எழுதி வச்சுட்டாட தானே கல்யாணம் பண்ணிக்கிறது 2000 அங்கடா ஒத்திக பணத்தை எடுத்து விடுங்கப்பா நாளைக்கு 1000 ரூபாய் தரேன்டா 2000 சரி 2000 ரூபாய் தரேன் ராணி விருப்பப்பட்டதெல்லாம் வாங்கி கொடுத்து எப்படியாவது மனசை மாத்தி நீ ராணிய கல்யாணம் பண்ணிடணும் ஆமா ராணி கிட்ட எப்படி மூவ் பண்ணுவ சொல்லட்டவா கண்ணே அண்ணா கட்டி கழுதை கழுதை எங்கிட்ட கேட்டா இப்படிதான் எப்பா கண்ணாடி நாடகத்துல நீங்க எப்படி ஆரம்பிப்பீங்க மணி அடிச்சு ஆரம்பிப்பாங்க சும்மா வேண்டாம் கழுவ தம்பி நாடகத்துல இந்த லவ் சீனை எப்படி ஆரம்பிப்பீங்க அதாவது நாடகத்துல கதாநாயக கதாநாயகிக்கு முதல்ல லவ் லெட்டர் எழுதி அனுப்புவோம் நீங்களே எழுதுங்க எப்படியோ ராணிய நீ கல்யாணம் பண்ணணும் அதுதான் என் ஆசை இப்பவே நீங்க லவ் லெட்டர் எழுதுங்க கையா படுறா நீயே படிச்சிடற அன்பே நீ படிக்காத நானே படிக்கிறேன் டிஸ்டர்ப் பண்ண வரல டிஸ்ட்ரிபியூட் பண்ண வந்திருக்கோம் அதாவது எங்களுக்கு டெலிவரி இவனுக்கு தான் டெலிவரி ஆமா எனக்கு தான் டெலிவரி உனக்கு தான் டெலிவரி ஐயோ இப்ப யாருக்கு டெலிவரி இருந்தா என்ன இந்த லெட்டர் சின்ன லெட்டர் இத படிச்சு நான் கேட்டுறேன் சரி அன்பே உன்னுடைய வங்காள கணவன் வங்காள கணவனா வருங்கால கணவன் ரூம் மிஸ் ஆயிடுது சாப்பிட்டுட்டான் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் உன் உருவம் சாதா சாதாவா அது என்ன தாது சதா 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 தா அந்த தாதா சதா உன் உருவம் சதா என் கனவில் தோன்றி என்னை வட்டி வட்டி வதைக்குது வட்டி வதைக்குதா நோ நோ வாட்டி வாட்டி வதைக்குது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் உன் ஸ்நேகிதி கீதாவுக்கு மறுமணம் மறுமணமா திருமணம் அதே மனம் தான் உன் ஸ்நேகிதி கீதாவுக்கு திருமணம் அதற்காக நீ காலங்காத்தாலே காலங்காத்தாலே கலங்காதே ஜே அதே தேதா கலங்காதே நீ கலங்காதே உனக்காக நான் காத்து வரும் ஃபேன் காத்து வரும் ஃபேனா நோ 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 காத்திருப்பேன் அதே பேன் தான் இது உன் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கா வாங்க வெளியில என்னடி அறிவு கிட்டவனே லெட்டர் எது தெரியுமா உனக்கு யாரா எனக்கடா டேய் கோச்சுக்காத இன்னும் நாலே நாலு வரிதான் அதையும் படிச்சுட்டு போயிடுறேன் இல்லாட்டி அப்பா திட்டுவாரு உங்ககிட்ட சொத்து இருக்க நீ என் மீது அன்பு வைக்காவிட்டால் நான் என் வயிறையே விட்டு விடுவேன் உயிரையே விட்டு விடுவேன் அதாவது இன்றே நான் பிறந்து விடுவேன் இது இறந்து விடுவேன் ஒரே ஒரு வரி தான் இருக்கு அதையும் படிச்சிடறேன் கடைசி வரி இருக்கிறதுக்குள்ளே அதான் நல்ல வரி இதையும் படிச்சிடறேன் தயவு பண்ணி கேட்டுறேன் கடைசியாக சொல்லுகிறேன் நீ என்னை காதலிக்காவிட்டால் என் ஆஸ்துமா சாந்தி அடையாது ஆஸ்துமாவா இல்ல இல்ல இந்த டிவி இல்ல சேட்ட அது இல்ல இங்க இருக்கு இந்த இது ஆத்மா ஆத்மா சாந்தி அடையாது இப்படிக்கு வேணும் குழந்தை நானும் பாக்குறேன் பதில இருந்து குழந்தை பிறந்துருவேன் டெலிவரி இதே தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் வரும்போதே இவங்க கிட்ட சொன்னேன் பிரசவ ஆஸ்பத்திரி வழியா போக வேண்டாம் கேட்டானா ஆமா பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல் பக்கமா கூட்டிட்டு வந்திருக்காங்க இப்ப போங்க அந்த பக்கமாவே போவோம் இல்ல இன்னும் கெட்ட விட்டு கூட சொல்லல எப்படி போறது உங்க விருப்பப்படி கீதா வளர்த்து ஆளாக்கி கல்யாணம் செய்து முடிச்சிட்டேன் இனி நீங்க தான் அவங்களை வாழ்த்தணும் Thank you.
ராணி சார், நெத்திய தொட்டு பாருங்க, அதில் அதுவும் கொதிக்குது. ஐயோ, ஜொர அடிக்குதே. கீதா, நீ பார்த்துதா, நான் போறேன். உடம்பு சரியில்லை. ஆமா, ஃப்ரெண்டுக்கும் உடம்பு சரியா இல்லையா? ஆமா சார். அவன் அப்படிதான் சும்மா உடம்பு அழுத்திக்குவா, நீங்க போய் படுத்து. இல்ல இல்ல, நான் தொட்டு பார்த்தேன், ஒரே ஜுரம் கொதிக்குது. என்ன என்னைய பாத்துட்டு இருக்கீங்க? வாங்க, ஜுரம் கொதிக்குதா? என்னடா என்ன உடம்புக்கு? இப்படித்தான் சந்தர், ஒண்ணுமே பதில் சொல்ல மாட்டேங்கிறார். நத்திங் சீரியஸ், சாதாரணமான ஜுரம் தான். வீட்டில் ஏதாவது டேப்லெட்ஸ் இருக்கா? ஓ, இருக்கே. அது வேண்டாம், நீ கீழே போய் சுக்கு எடுத்து வறுத்து நல்லா பொடி பண்ணி கொண்ட, சீக்கிரமா போமா. சரி. கொஞ்சம் வெந்நீர் கொண்டு வரீங்களா? இதோ இங்க பிளாஸ்கில் இருக்கு. நல்லா பொதிக்க வச்சு ஜீரகத்தை போட்டு அதை கொண்டாங்க. டேக் யூர் ஓன் டைம். கொண்டு வரேன். டே, இல்லடா, இது வாட் இஸ் திஸ்? டெம்பரேச்சர் டெவலப் ஆகிட்டு இருக்கு. மனசு எரியறப்போ உடம்பு சுடத்தான் செய்யும். ஒரு திசையில அடிக்கிற புயல வேறொரு திசைக்கு மாற்றி விட முயற்சி செய்யறது முட்டாள்தனம். உன் போக்கு ஒரு அவல பெண்ணுடைய வாழ்க்கையை பாழாக்க போகுது. நீ தாலி கட்டினவளை நீ தாண்டா பாட வைக்கணும். என்ன யாரடா வாழ வைக்கிறது? அதான் எல்லாருமா சேர்த்து என்ன நெருப்புல தூக்கி போட்டுட்டீங்க. நீ ஒரு பெரிய டாக்டரா இருக்கலாம், ஆனா என்னுடைய மனோவியாதிக்கு மருந்து கொடுக்க உன்னால முடியாது. ராஜா, நீ ஒரு திறமையான வக்கீல், அதனாலதான் உன் கட்சிக்காக மட்டுமே நீ வாதாடிக்கிட்டு இருக்க. கொஞ்சமாவது கீதாவுக்காகவும் வாதாடி பாருவோம் மனசுக்குள்ள. நீயே ஒரு நீதிபதியா இருந்து நியாயமான ஒரு முடிவுக்கு வாடா ப்ளீஸ். சந்திரா, இது கொஞ்சம் வெந்நீர்ல மிக்ஸ் பண்ணி கொடுமா, உடம்பு சரியா போயிடும். அப்ப நான் வர்றாஜா. ராணி என் கூடவே இருக்கட்டும், எனக்கு பயமா இருக்கு. ஆமாங்க, நான் கீதா உடவே இருக்கேன், நீங்க போங்க. நாம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டோம்ப்பா. என்னது? குந்தளி போட ஆரம்பிச்ச புயல் அடங்கி போச்சு நினைச்சேன், இப்பதான் பார்த்து பயங்கரமா வீச ஆரம்பிச்சிருக்கு. என்னப்பா என்ன நடந்தது? நீங்கள போய் மேல பாருங்கப்பா. இந்தாங்க சாப்பிடுங்க. என்ன ராணி இது? இரு இரு, நான் கொண்டு போய் கொடுத்து பாக்குறேன். சரி சார், குடிங்க. எடுத்தீங்க சார். இருங்க சார், வந்துடுற. குடிங்களே. ராணி, இதுவரைக்கும் நீயும் கீதாவும் ஒன்னா இருந்தது வளர்ந்ததெல்லாம் சரிதா. ஆனா கீதா நேத்து வரைக்கும் தான் அவனுடைய சிநேகிதி, இன்ன நேர்ந்து அவன் இன்னொருத்தனுடைய மனைவி ஆயிட்டம்மா. மனைவி ஆயிட்டா? அவன் இனி ஆட வேண்டியது, பாட வேண்டியது, சிரிக்க வேண்டியது எல்லாம் சிநேகிதியோட இல்ல, கைபிடிச்ச கணவனோட. ஆமா, இத பத்தி எல்லாம் நான் யோசிக்கவே இல்லையே. வரமா, என்ன பத்தி தப்பா நினைக்காத. புதுசா கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க குறைஞ்ச பட்சம் ஒரு மாசமாவது தனி கொடுத்து நடத்த வேண்டாமா? நடத்துட்டுமே, யார் வேண்டான்னு சொன்னா? அதனாலதான் சொல்றேன், நீ கீதா விட்டு ஒரு மாசம் பிரிஞ்சிருன்னு. கீதாவை விட்டு ஒரு மாசம் பிரிஞ்சிருக்கணுமா? ஆமாமா, அப்பத்தானே அவ வாழ்க்கை சந்தோஷமா இருக்க முடியும். இது பாருமா, கொடியும் மலரும் ஒன்னா இருந்தா பாக்குறதுக்கு அழகாத்தான் இருக்கும். ஆனா கொடியில இருந்து மலரை பறிச்சாத்தானே தெய்வத்துக்கு மாலையா போடலாம். பிளீஸ் சார், போதும், எனக்கு எல்லாம் பறிஞ்சு போச்சு. கீதாவுடைய சந்தோஷத்துக்காக நான் எது வேணாலும் செய்யறேன் சார். நீ செய்ய நினைச்சது சீக்கிரம் செய். வராரு,
ராணிய பாக்குறேன்னு சொல்லி பணத்தை வர வாங்கிட்டு வந்திருக்க. பரவாயில்லவா, அது சொல்லுமா ஏமாத்திலாது. சரியான பைத்தியம். பைத்தியம் நடக்கூடாது. சிரிக்கும் கல்லால் அடிச்சால் அடிக்கும். இப்ப என்ன மூட வாங்க போறீங்க? ராணிய பார்க்க போறேன்னு பணத்தை வாங்கிட்டு வந்தா இங்க போற மாதிரி தெரியுதே. நம்ம பையதானா? கத்துக்கிட்டு போலாமே பார்த்தா அது கூட தப்பா. இன்னும் சொல்லி கொடுத்துதான் இன்னைக்கு உன் பேர்ல எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. நான் விடவே மாட்டேன் மீச. என்ன அப்படியா? எப்படியோ போற காரியத்தை சக்சஸ் பண்ணி சீக்கிரமா கல்யாணத்துக்கு தேரியோட வாரா கண்ணா. எல்லாம் உங்க ஆசீர்வாதம். பா, இன்னொரு 200 ரூபாய் இருக்கும். போற இருக்கிறத செலவு பண்ற. எனக்கு உடம்பு செய்யல. என்ன யார் பாத்துக்க போறாங்க? அவனுக்கு உடம்பு கம்ப்ளீட்டா குணமாயிடுச்சு. வழக்கம் போல சாப்பிடலாம். அது மட்டும் இல்ல, அவனுக்கு ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்க இனி எந்த விதமான தடையும் கிடையாது. அப்படியா? கீதா கிட்ட சொல்லிட்டாரு. இனிமே எல்லாம் நல்லா நடக்கும் கீதா. காத்திருந்து பெறுவதில் தான் இன்பம் பல மடங்கு அதிகமா. அதனால்தான் ஆண்டவன் அன்னைக்கு தடுத்து இன்னைக்கு கொடுத்திருக்க. ஏங்கி பெறுவதில் தான் எத்தனை இன்பமடி தோழி அப்படின்னு ஒரு கவிஞர் பாடியிருக்கிறார். அது எவ்வளவு தூரம் உண்மைன்னு நாளை காலையில நீ எனக்கு சொல்லணும். போ, நடக்க போறத பத்தி எப்படி இருக்கும்னு இப்பவே தெரிஞ்சுக்க பாக்குறியா? நான் சொல்ல மாட்டேன், நான் சொல்ல வைப்பேன். என்னது, ராணியோடு கொள்ளுப்பாட்டி இறந்துட்டாங்களா? எங்க, திருச்செந்தூர் இல்லையா? ஆகட்டும் ஆகட்டும், ராணிய அடுத்த ட்ரெயின்ல அனுப்பி வைக்கிறேன். ஏன் சார் அப்படி பாக்குறீங்க? நீங்க பேசுனது ட்ரங்காலும் இல்ல, நான் திருச்செந்தூருக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா எனக்கு பொள்ளுப்பாட்டியே இல்லை. 5 வருஷத்துக்கு முன்னாடியே அவங்க இறந்துட்டாங்க. அந்த செய்தி வந்தப்போ நீங்க ஊர்ல இல்லை. அன்னைக்கு கீதாவுக்கு பிறந்த நாள். அதனால்தான் அந்த செய்தியை யார்கிட்டயும் நான் சொல்லல சார். மன்னிச்சிடமா, நான் இந்த நாடகம் ஆனது காரணம் நான் இந்த வீட்டை விட்டு போக அவ்வளவுதானே சார். உங்களுக்கு சிரமம் கொடுக்காம போறதுக்காக எல்லா ஏற்பாடையும் நானே பண்ணிட்டேன். அதோ டாக்ஸி கூட வந்துடுச்சு. ராணி, நீ வேற எங்கேயும் போக வேண்டாம். இஷ்டப்பட்டீங்கன்னா என் வீட்லயும் வந்து தங்கலாமா? வேண்டாம் சார், நான் இந்த ஊர்ல இருந்தா இதாவை பார்க்காம என்னால இருக்கவே முடியாது. ராணி, நீ வேற எங்கம்மா போற? இந்த உலகத்துல எத்தனையோ பாதைகள் இருக்கு. அதுல தனியா எனக்குன்னு ஒரு பாதை தெரியாமலா போயிடும். பெண்களுடைய தலைவிதியே இப்படித்தான். ரெண்டு ஆண்கள் வாழ்க்கை போற சேர்ந்து வாழ்ந்துடலாம், ஆனா பெண்களால் அப்படி முடியாது. பெண்களுடைய நட்பு பிரிவுங்கிற துன்பத்துல உடஞ்சாகணும் சார். இத்தனை நீங்க செஞ்சது என் கீதா நல்லா இருக்கணுங்கிறதுக்காக.
ராணி, நீ நல்ல புத்தாலிம்மா, விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்ட. இப்ப இங்க இருந்து உன்னை போன் சொல்றது என் உள்ளம் இல்லம்மா, என் உதடுதான். இப்ப போறது கூட நான் இல்ல சார், என் உடல் தான். நானும் கூட வந்து அனுப்பி வைக்கிறேன். ஒரு விஷயம் இல்ல, கட்ட முடியல. என்னைக்காவது ஒரு நாளைக்கு நீங்க இங்க வருங்கன்னு எனக்கு தெரியும். என்ன பையன் என்ன சொல்ற? உங்க பையன் யாரோ ஒரு பொண்ணு அழைச்சுக்கிட்டு தனம் இன்னத்துக்கு இங்க வரான். ராணி பொண்ணா இருக்கும். ஆமா, என் மகன் அந்த பொண்ணு அழைச்சுக்கிட்டு வந்து இங்க என்ன என்னென்ன செய்யறான்? வாயால சொல்ற மாதிரி இல்லைங்க. அப்ப எழுதி காட்டு. யாரப்பா நீ? வாயாலதான் சொல்லணும், சொல்லு. ஐயோ, அந்த பொண்ணு அழைச்சுக்கிட்டு வந்து பேசுறதும் கேசுறதும் கொஞ்சறதும் பாடுறதும் ஆடுறதும் கட்டி காட்சி. என்னடா சாரி துப்புற, அடிச்சு கொலை செஞ்சு கொடுக்கலாமா? கொலை செய்யப்படாதான் பாத்துக்கிட்டு இருக்கேன். நான் தான் அந்த ராணி பொண்ணோட சேர்ந்துட்டு ஆடுறா பாடுறா கூடுறா கொஞ்சா கொலாவிடான்னு சொல்லி இருக்கிறேன். அப்ப உங்க ஆசீர்வாதத்துல இவ்வளவு நடக்குதுங்களா? ஆமா, சும்மாவா? 15 லட்சம் இல்ல, 10+5 3 5 சிகரெட்டா? ஐயோ, நீ தெரிய மாட்டேன். ஆமா, என் மகன் அந்த பொண்ணை தினம் அழைச்சிட்டு வரானே, மாமூலா எங்க உட்கார்றான்? இங்க 5-6 ஜோடி இருக்குது. எது உங்க ஜோடி என்ன போய் பாருங்க. நீங்க சொல்லக்கூடாது, எல்லாம் 10 பைசா. இப்ப எவ்வளவு சுகமா இருக்கு. ஐஸ்கிரீமும் ஹாட் காஃபியும் மிக்ஸ் பண்ண மாதிரி இருக்கு. என்ன அப்படி சிரிக்கிற? நான் ஒண்ணு சிரிக்கல, நான் இப்ப கோவமா இருக்கேன். என்ன பெரிய கோவம்? ஐயோ, உங்களுக்கு எல்லாம் விளையாட்டுதான். உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா பரவாயில்ல. பரவாயில்லையா? யாரது? ஏய், கிட்டல உனக்கு பரவாயில்லையா? 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 நினைச்சேன் போகாத. என்னடா கதை அளக்குற? ஏண்டா பார்க்கலயாடா ஒத்திக? ஆமா, பார்க்கல தானே ராணிய லவ் பண்றேன், அதனால பார்க்கலதான் ஒத்திக. பாப்பா கூட ஒத்திக, ராணி கூட காதல். பாப்பா கூட ஒத்திக, ராணி கூட காதல். பாப்பா கூட ஒத்திக, பாப்பா கூட காதல். பாப்பா கூட ஒத்திக, பாப்பா கூட காதல். Thank you.
மனம் கண்ணியல் முகம் ஒரு சித்திரம் கண்ணியல் முகம் ஒரு சித்திரம் நீ காண வேண்டும் ராஜா என் கலைத்தீரம் கலைத்தீரம் ராணி என்றதும் மயக்கம் என்ன ராஜா மனதிலே வீணையல்லவா ராணி என்றதும் மயக்கம் என்ன ராஜா மனதிலே எல்லாருமே என்ன இந்த வீட்டுல அமைதியா இருக்க விட கூடாதுன்னு கங்கணம் கட்டிட்டு இருக்கீங்களா நீங்க அமைதியை தேடி வெளியே போறப்போ இந்த வீட்டுல எவ்வளவு பெரிய புயல் அடிக்க தெரியுமா தம்பி நீங்க இப்ப தனிப்பட்ட ஆள் இல்ல இந்த வீட்டு மாப்பிள்ளை நீங்க இப்படி கண்ட கண்ட இடத்துக்கு போறதும் குடிச்சிட்டு கும்மாளம் போடுறதும் போக நிறுத்துங்க இந்த வீட்டுக்குள்ள இருக்கிறப்போ என் மனசுல எவ்வளவு பெரிய புயல் அடிக்குதுன்னு உங்க யாருக்காவது புரியுதா நான் கீதாவை கைப்பிடிச்சு கடைசி வரைக்கும் அவளோட காதல் வாழ்க்கை நடத்த போறேன்னு நினைச்சா அவளுக்கு தாலி கட்டினேன் மனசாட்சிக்கு விரோதமா மணந்துகிட்ட அவளை என் மனைவியா கற்பனை செய்து பார்க்க கூட என்னால முடியும் தம்பி கொஞ்சம் மெதுவா பேசுங்க கீதா காதல் விழுந்துற போகுது விழட்டும் நல்லா விழட்டும் அப்பதான் எல்லாரும் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு எப்படி நடந்துக்கிடமோ அப்படி நடந்துக்குவாங்க இங்க பாருங்க நான் பார்த்ததை கல்யாணம் செய்துக்கு நினைச்சது எல்லா ராணியை தான் நீ எல்லாருமா சேர்ந்து என்னை கீதாவுக்கு கட்டாயப்படுத்தி தாலி கட்ட வச்சு என் வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டீங்க இனிமே உங்க யார் முகத்திலேயே நான் முடிக்க விரும்பல Thank you.
என்னடா? என்னப்பா? கீதாவுக்கு ஹார்ட் அட்டாக்பா. ராஜன் மேல வச்சிருந்த அளவு கடந்த பாசத்துக்கு கிடைச்ச பரிசு. அவளுக்கு அவன் கொடுத்த துன்பத்தின் விளைவு. இனிமேல் அவ கவலைப்பட்டா அது ஆபத்துல முடியல. இதுக்கும் ஜாகிரதையா பார்த்துக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு. என்னடா முறைக்கிறேன்? நீ செஞ்சது பெரிய தப்புடா. இன்னைக்கு கீதாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்குன்னா அதுக்கு நீ தான் காரணம். எல்லாரும் கீதாவுக்கே வக்காலத்து வாங்கி பேசுங்க. என் சைடு யாரும் பேசாதீங்க. வேண்டா, கீதாவுக்கு வந்த இதய கோளாறு எனக்கும் வராதுங்கிறது என்னடா நிச்சயம்? டே ராஜா, அந்த நாள் ரொம்ப தூரத்துல இல்லடா. ஏண்டா இப்படி எல்லாம் பேசுற? நீ ரொம்ப நல்லவண்டா. தேங்க்யூ. எனக்கு தெரியாத உன்னை பத்தி. கீதா விஷயத்துல மட்டும் நீ இன்னும் கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பார்த்தா நிச்சயமா உன்னால அவளுக்கு வாழ்வு கொடுக்க முடியும். டேய், சொல்றது ரொம்ப சுலபம்டா, செய்கைகளை நடத்தி காட்டுறதுதான் கஷ்டம். ஏன்டா முடியாது? முயற்சி பண்ணா முடியுங்கிற. முயற்சி பண்ணா முடியும். ஆல் ரைட், நான் முயற்சி பண்ணி பாக்குறேன். எனக்கு இது பிடிக்காதுன்னு உனக்கு தெரியாதா? உனக்கு பிடிக்காதுன்னு எனக்கு நல்லா தெரியும்டா. எனக்கு ஒண்ணே ஒண்ணு பிடிக்காதுன்னு விடண்டா. பிடிக்காதுன்னா விட்டுறணும். ஒரு சில நிமிஷத்துல புகைச்சிட்டு தூக்கி எறிகிற சிகரெட்டையே வேண்டான்னு சொல்றேன். பிடிக்காத ஒரு மனைவியோட எப்படா ஒத்த ஆயுசு பூரா வாழ்க்கை நடத்த முடியும்? லாயர் மாதிரி பேசுறேன்னு நினைக்காத, டாக்டர் மாதிரி தான் சொல்றேன். A lawyer is always a lawyer. Yeng Geeta, unak heart attack aame? Oh, that's all right. Rumba mosamana vyadhiyaache. Ippa tha Chandra vivaram solittu pora. Un kavalaikkella naan dhaan kaaranam nu nalla theriyudhu. Enna seiyala? Edhukku nee alattikkaama thairiyama? என்ன இது? நிதானத்துல தட்டினானா இல்ல சுதியில தட்டினானா? கீதா, உனக்கு ஒரு லெட்டர் வந்திருக்குமா? மேனேஜர் சார், ராணி எழுதியிருக்கா. இது அவ கையெழுத்துதான். எனக்கு தெரியும், எங்கிட்ட சொல்லாம போயிட்டாலும் என்ன பிரிஞ்சு அவளால இருக்கவே முடியாது. மேனேஜர் சார், நான் உடனே ராணிய பார்க்கணும், வரவழைங்க. ஏம்மா, ராணி இப்ப இங்க வர வேண்டியது அவசியம் தானா? தடுத்து பேசாதீங்க, உடனே ஏற்பாடு பண்ணுங்க. அவைக்கு வந்தே ஆகணும். போங்க போங்க. பாத்தீங்களா சார், நம்ம கீதாமா கூட வீட்டுல இருக்க பிடிக்காம ஞாயிற்றுக்கிழமை கூட கோர்ட்டுக்கு போறாரு சார். இது எங்க போய் முடிய போவதோ தெரியல. சரி, நீ போய் பிளிமவுத்து காரடு.
ராணி கல்கத்தால இருந்து வருது, ஸ்டேஷன் போய் கூட்டிட்டு வர. சரி. பிள்ளை வீட்டுக்காரரும் பொண்ணு வீட்டுக்காரனும் கொஞ்சம் இங்க வரணும். என்ன, எனக்கு இந்த ஏற்பாடே பிடிக்கல. இந்த கல்யாணத்துக்கு உங்க அப்பா ஒத்துக்கு வரா, என்ன மருமகளா ஏத்துக்கு வரா? சரி, உங்க அப்பாவுக்கு மருமகளா இருக்கு முக்கியமா இல்ல எனக்கு மனைவியா இருக்கு முக்கியமா? எனக்கு நீங்க தான் முக்கியம். அப்புறம் என்ன பயமா இருக்கே? என்ன பயம், எவ்வளவோ ரகசிய கல்யாணம் நடந்திருக்கு, ஆனா இவ்வளவு பப்ளிக்கா ஒரு ரகசிய கல்யாணம் நடந்திருக்குமா? எங்க அப்பாவே மின்னால இருந்து நடத்தி வைக்க போறாரு, உங்க அண்ணன் சாட்சி இங்க இருக்க போறா. ராகு காலம் வருது, ராகு காலம் வருது. உங்க அப்பா வராரு, உங்க அப்பா வராரு. எனக்கு எல்லாம் தெரியும், எது நடந்தாலும் பொறுத்து பாத்தியா? நான் யாருங்கிறத காட்டுறேன். ஏய் ஐயர், காலியை நான் தொட்டு தர வேண்டாமா? ஏய் ஐயர் வேஷம் போறவர் சரியில்லடா, கொண்டா எங்க? யார் சொல்லி கொடுத்தது உனக்கு முருகா? ஏய் இருடா தாலிய, இப்ப கட்டுறா. இல்ல, ஒரு காலத்துல இந்த வீட்டுல இந்த ரூம்ல என்ன உங்ககிட்டயே வச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இப்போ இந்த ரூம் வேற ஒருத்தர் சொந்தமாயிடுச்சு இல்லையா? நீ சொல்றது தப்பு, நான் கொஞ்சம் கூட மாறல. ஒவ்வொரு நிமிஷம் நான் உன்னையதான் நினைச்சிட்டு இருக்கேன். நான் மட்டும் என்ன, கல்கட்டால இருக்கேனே தவிர என் எண்ணம் எல்லாம் இங்கேதான். கீதா, கல்கட்டாவில் நான் ஒரு பெங்காலி பிக்சர் பார்த்தேன். அந்த பிக்சருடைய பேரு கணவன் மனைவி என்ன. அதுல வர்ற கணவன் மனைவி எவ்வளவு சந்தோஷமா ஒத்துமையா குதூகலமா வாழ்க்கை நடத்தினாங்க தெரியுமா? ஒவ்வொரு சேர்ந்தையும் உன்னை பத்தியும் நீ நடத்துற குடும்பத்தை பத்தியும் கற்பனை பண்ணிக்கிட்டே இருந்த போயே ஒரு நாள் ஒரு விருந்தாளி வந்துட்டான். எப்படி இப்ப நான் வந்திருக்கேனே அந்த மாதிரி. பாவம், ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்க முடியாம, ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்க முடியாம, ஒருத்தருக்கு ஒருத்தர் நெருங்கி பழக முடியாம அவங்க தவிச்ச தவிப்ப நினைச்சா இப்ப கூட நீ திருப்பி வருதடி. கீதா, ஏன் அழற? ஒண்ணுமில்லை ராணி, ஒண்ணுமில்லை. கீதா மறைக்காதே, உண்மையை சொல்லு. ராணி, நீ சொன்ன மாதிரி ஒரு நாள் கூட நாங்க பார்த்ததும் இல்லை, பேசினதும் இல்லை, அன்பா பழகினதும் இல்லை. இந்த வீட்டில்
நாங்க ரெண்டு பேருமே நரகத்தின் பிரஜைகளாக நடமாடிட்டு இருக்கோம். என்ன சொல்ற கீதா? ஆமா, இப்ப நான் சொல்ல போறது உனக்கு அதிர்ச்சியாத்தான் இருக்கும், ஆனா அது உண்மை. நமக்கே தெரியாம என்ன பெண் பார்க்க வந்த அவர் நீதான் மணப்பொண்ணு நெஞ்சு உன்னத்தா மணக்க போகவா கனவு கண்டுட்டு இருந்தாரா? கல்யாணத்தனிக்கு உண்மை தெரிஞ்சதும் மறுத்தாரா? ஆனா இந்த மேனேஜர் சந்தர் ரெண்டு பேரும் சேர்ந்துதான் வற்புறுத்திய கழுத்துல தாலி கட்ட வச்சாங்களா? இத அவர் மனப்பூர்வமா கட்ட மாங்கல்யம் இல்ல ராணி, விருப்பம் இல்லாம போட்ட பிச்சு. என்னை ஏறெடுத்து பார்க்காத அவர் உன்னை மறக்கிறதுக்காக குடிக்கிறார், கண்டபடி எல்லாம் சுத்துறாரு. சுருக்கமா சொல்ல போன உன்னை ஏன் நினைச்சு நினைச்சு கொஞ்சம் கொஞ்சமா தத்திட்டு இருக்காரடி. அதனால்தான் நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன், உடனே நான் விவாகரத்து செய்ய போறேன். உங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் செஞ்சு வைக்க போறேன். கீதா, 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 நினைச்சு கூட பார்க்கவே முடியாத வார்த்தைகளை சொல்ல உனக்கு எப்படி அடி மனசு வந்து? அழிவு பாதையில இருந்து அவரை காப்பாத்தி வாழ வைக்க உன்னை அவருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறத தவிர வேற வழி இல்லடி. ஏன் இல்ல? அவர் உனக்குதான் சொந்தங்கிறது அவருக்கு எப்படியாவது உணர்த்தி அவரை உன்னோடு வாழ வைக்க. பின்ன ராணியா வர போற? வரவே மாட்டான். என்ன ஏன் தேடி வர? இதா இதா, நீ கூச்சுக்காத, என்னால ராணிய மறக்கவே முடியல. அதனாலதான் நான் என்னையே மறக்கிறதுக்காக நிறைய குடிக்கிறேன். ராணிங்கிற ஒரு பெண்ணை மறக்கணுங்கிறதுக்காக பல பெண்களோட பழகிற, ஆனா ஒன்னும் பிரயோஜனமே இல்லை. இட்ஸ் நோ யூஸ். இப்படி எப்படி சார்? ராணி, நீயா? நீ எப்ப வந்த? நேத்தே வந்துட்டேன். உங்களை கிளப்ல இருந்து அழைச்சிட்டு வந்தது நான் தான். அப்படியா? கீதா தானே என்ன எப்பவுமே கிளப்ல? நீங்க தான் சுய உணர்வே இல்லாம இருந்தீங்களே. ஆமாமா, அப்படித்தான் நான் சில சமயம் சுய உணர்வே இல்லாம இருந்துருவேன். ஏதாவது உளறி கூட இருந்திருப்பேனே. உளறலையே நேத்து? நான் ஏதாவது அப்படி உளர் இருந்தா கூட அதெல்லாம் நீ நிஜமா எடுத்துக்கூடாது. எல்லாமே பொய், பொய் தான். ஆமா, பொய் தான். எது பொய்யா இருக்கணும்னு உங்களுக்கு தெரியுது, ஆனா எப்படி பொய்யாக்கணுங்கிறதா எனக்கு தெரியல. நீ நீ என்ன சொல்ற? ஒண்ணுமில்ல. இப்ப நீங்க எங்க போறீங்க? இது நான் இப்படி எப்படி நேத்து போன மாதிரி? நோ நோ நோ, அப்படி ஒண்ணு இல்ல. ஒரு முக்கியமான கேஸ், ஒரு கட்சிக்காரன் பார்க்க போயிட்டு இருக்கு. நீங்க போக கூடாது. இன்னைக்கு கீதாவுக்கு பிறந்த நாள், அதனால நீங்க வீட்லயே இருக்கணும். சரி, நான் போகலன்னா அந்த கட்சிக்காரர் ரொம்ப வருத்தப்படுவான். நீங்க போனீங்கன்னா நான் ரொம்ப வருத்தப்படுவேன். அதனால தான் சொல்றேன், நீங்க வீட்லயே இருக்கணும். என்ன சொல்றீங்க? சரியா சொல்லுங்க. சரி. ஹாப்பி பர்த்டே டு யூ. ஏமாற மாட்டேன், இன்னைக்கு ஏப்ரல் ஃபோர். என்ன முட்டாளாக்க, உனக்கு வேற கற்பனையே கிடைக்கலையா? இல்ல கீதா, இன்னைக்கு உங்க வீட்டுக்காரர்கிட்ட உனக்கு பிறந்த நாளுன்னு போய் சொல்லி அவரோட சேர்ந்து சாப்பிட ஏற்பாடு பண்ணிருக்கேன்.
நடக்கக்கூடிய காரியமா ஏதாவது சொல்லு ராணி. சந்தேகப்படாத கீதா, நடத்து காட்டுறனா இல்லையான்னு பாரு. விருந்துக்கு ஏற்பாடு பண்ணு. கணக்கு பிள்ளை இங்க வாங்க. என்னம்மா? ஐயா எங்க? இப்பதான் கோர்ட்டுக்கு போனாரு. இன்னைக்கு கீதாவோட பர்த்டே, இங்கேயே சாப்பிடணும்னு சொன்னேன். நான் கூட சொன்னம்மா, அதனாலதான் கோர்ட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு போறாரு. சரி நீங்க போங்க. என்ன நான் சொல்றது புரியுதா? நானும் ராணியும் ராஜனுடைய மனசை மாத்திரத்துக்காக நடிக்க போற நாடகத்துல நாம எல்லாம் நம்ம போஷனை கரெக்டா நடிக்கணும். வெளுத்து கட்டிடுவோம். புறப்படுங்க. எங்க? கிளப்புக்கு. வேண்டாம் ராணி, அங்கெல்லாம் நீ வர வேண்டாம். அப்போ நான் சொல்ற இடத்துக்கு வாங்க. எங்க? புறப்படுங்க சொல்றேன். கார் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஹாய் ராணி. ஹாய். ஹவ் ஆர்
நீயும் இந்த பிக்னிக்ல கண்டு போய் வாங்க, கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. பை பை, மீட் மை பாய் ஃப்ரெண்ட் மிஸ்டர் ராஜன். ஹவ் டு யூ டு சார், ஹவ் டு யூ டு வாராணி. மிஸ்டர் ராஜன், நீங்க எப்படி எனக்கு அதே மாதிரி இவங்க எனக்கு. கம் ஆன், வி வில் கோ. பை. நெருங்கி பழகிற பெண்ணை தன் காதலின் நினைச்சு பழகிறது சில ஆண்களுக்கு விளையாட்டா போயிடுச்சு. அப்படிப்பட்ட ஆண்கள் நீங்களும் ஒருத்தர இருப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. போதும், நிறுத்து, வா வீட்டுக்கு போலாம். புரிஞ்சிட்டீங்களா?
டாக்டர், இனிமே எனக்கு எந்த நோயும் இருக்காது. எல்லாம் சரியா போச்சு. ராஜ, என்ன மன்னிச்சிருப்ப, நான் உங்ககிட்ட தப்பா நடந்துகிட்டேன். இல்ல சந்தர், தவறு செய்யும் போது கண்டிக்கிறவன் தான் நண்பன். நீ அப்படி எல்லாம் செய்யலன்னா என் காலடியில் கடந்த இந்த புதையல் எனக்கு கிடைக்காமலேயே போயிருக்கும். இதை விட நீ எனக்கு என்ன உதவிடா செய்ய முடியும்? ராணி இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருப்பான். இந்த பொன்னான நாளைத்தான எத்தனையோ நாட்களா எதிர்பார்த்துக்கிறேன். என் புனிதமான அத்தியமான அந்த காதலை ராணிக்கு எடுத்து சொல்லி நான் ஒரு சம்மதத்தை வாங்குவேன். ராணி உனக்காக கன்னியம்மா கோயில காத்துக்கிட்டு இருக்குது. நாங்க வர்றோம். ரொம்ப தேங்க்ஸ். நீங்க செஞ்ச உதவியை நான் மறக்கவே முடியாது. இன்னைக்கு என் ஸ்நேகிதியோட வாழ்க்கைய மலர வச்சுட்டேன். அந்த அன்புல ஊத்து குலுங்குற என் உள்ளத்தை வாட வச்சுட்டியே. எந்த பெண்ணுக்குமே ஏற்படாத தோல்வியை எனக்கு கொடுத்துட்டியே. எனக்கும் வெற்றி, ராணிக்கும் வெற்றி. தேவி, ராஜன் ராணியை நெருங்கி பழகினதை பார்த்தப்ப என் மனசெல்லாம் எப்படி துடிச்சு போச்சு தெரியுமா? என் விருப்பப்படியே அவங்க ரெண்டு பேரையும் பிரிச்சு வச்ச நீதான். எங்க ரெண்டு பேரையும் ஒன்னா சேர்த்து வைக்கணும். இந்த ஒரு உதவியை மட்டும் நீ எனக்காக செஞ்சிட்டா இந்த ஜென்மத்தில் மட்டுமில்ல, இனி வரப்போற ஜென்மங்கள கூட உன்னுடைய பக்தனாவே நான் இருப்பேன். தேவி, உன்னுடைய பக்தனாவே நான் இருப்பேன். என் மன போராட்டங்களையும் என் இதய கொந்தளிப்பையும் உன்கிட்ட சொல்லாம வேற யார்கிட்ட சொல்லுவேன்? என் மனசுல பொல்லாத ஒரு புயல உண்டாக்கிட்டியே. வெற்றி படிகளை கடகடனு ஏறி வந்த எனக்கு ஏன் இப்படி ஒரு சிறு தடங்கள்? ஓஹோ, நான் நடந்து வர வெற்றி பாதையில தடங்கல்கள் இருக்கலாம், ஆனா எதிரில் தெரியுதே இந்த கோபுரம், அத போலதான் என்னுடைய எதிர்காலம் இருக்குங்கிறது எடுத்து உணர்த்துறியா தேவி? அறிவு வளராத காலத்துல கூட அப்பா அம்மா விளையாட்டு விளையாடு பெரியவங்க ஏன் கண்டிக்கிறாங்கன்னு இப்பதான் எனக்கு புரியுது. தாய், ராஜனுடைய மனசை மாத்துறதுக்காக அவர் மேல அன்பு கொண்டோள போல நடிச்சு நடிப்பு தானேன்னு நினைச்சு அவரோடு நெருங்கி பழகன விளையாட்டு இப்ப வேதனையா போயிடுச்சு. என்கிட்ட இருந்த அவர் மனசை மாத்த போய் என் உள்ளத்தை அவர்கிட்ட பறி கொடுத்துட்டேனே. இப்போ ராஜனை தவிர வேற ஒருத்தரையும் என்னால நினைக்க முடியலையே. ஆனா உன் சோதனைக்கு நான் பலியாக மாட்டேன். என் சிநேகிதியோட வாழ்க்கையில நான் குறுக்கிடவே மாட்டேன். காலமெல்லாம் ஒரு நினைவு ரகசியமா நெஞ்சில சுமந்துகிட்டு எங்கேயாவது போய் ஒதுங்கி வாழ்ந்துடுவேன். நீ இந்த மலைக்கோயில் ஒதுங்கி இருக்கிற மாதிரி தோல்வி எனக்கு இல்லை உனக்குதான், வெற்றி உனக்கு இல்லை எனக்குதான், தேடி வந்த எனக்கு எவ்வளவு பெரிய ஏமாற்றத்தை கொடுத்துட்டேன். இதுக்கு நீ எப்படிதான் ஆறுதல் சொல்ல போற? காதல் அனுபவமே தெரியாத கன்னி தெய்வமாச்ச நீ. நாம் படுற வேதனை உனக்கு எப்படி தெரிய போகுது? செந்தர் வரல? வரலங்க சார். அவங்க வேலை முடிஞ்சு போனதுனால ராணி ஊருக்கு போயிட்டாங்கன்னு செந்தர் கிட்ட சொல்லு. ஏங்க, உங்க சிநேகிதிக்காக நீங்க பண்ற தியாகம் எங்களுக்கு நல்லா தெரியுது, ஆனா அதுக்காக நீங்க எங்களை விட்டு போக வேண்டிய அவசியமே இல்லைங்க. எங்க கூடவே என் வீட்டுல நீங்க தங்கலாங்க. ரொம்ப தேங்க்ஸ். என்ன தனியா போக விடுங்க. காதல் பிறந்ததென்ன காலம்
கவிதை சிரித்ததென்ன, கண்கள் இணைந்ததென்ன, காதல் பிறந்ததென்ன, காலம் பிரித்ததென்ன, கவிதை சிரித்ததென்ன, மனக்கோவிலை நான் மூடிவிட்டேன், இன்னும் தெய்வம் தெரிவதென்ன. காகித பூவிலும் வண்டு வரும், கானல் நீருக்கும் பறவை வரும், பூவிலும் வண்டு வரும், காணல் நீருக்கும் பறவை வரும், காதல் போனால் மானிட வாழ்வில் நிம்மதி எங்கு வரும், மனக்கோவிலை நான் மூடிவிட்டேன், இன்னும் தெய்வம் தெரிவதென்ன. வானம் பொழிந்தது பூமியிலே, அதில் மேகம் பெறுவது ஏதுமில்லை, வானம் பொழிந்தது பூமியிலே, அதில் மேகம் பெறுவது ஏதுமில்லை, நான் ஒரு வானம் அவளொரு மேகம் இரண்டும் இணையவில்லை, மனக்கோவிலை நான் மூடிவிட்டேன், இன்னும் தெய்வம் தெரிவதென்ன. அப்பா, அப்பா என்ன வருது? அப்பா குழந்தை முழுக்கணும்னா சொல்ல குழந்தைன்னு, ஏன் இப்படி முழுங்குற? கல்யாணம் ஆயிடுச்சு, இனிமே பேர் சொல்லி எப்படி கூப்பிடுறதா? இன்னும் இனிமே என்ன பார்த்தா என்னதான் சொல்லுவ? அன்புள்ள அத்தான் வணக்கம். வணக்கம் வணக்கம் அத்தா. எப்போ வந்தீங்க? ஏன் அங்கே நிக்கிறீங்க? தனிமை காண முடியுமா? நீ இல்லாமல் எந்த வாழ்வை நினைத்து பார்க்க முடியுமா? நீ இல்லாமல் எந்த வாழ்வை நினைத்து பார்க்க முடியுமா?
தங்க நிலவே நீ இல்லாமல் தனிமை காண முடியுமா? கலந்து வாழும் குடும்ப வாழ்க்கை போலவே கண்கள் பேசி கலந்து வாழும் குடும்ப வாழ்க்கை போலவே கனிவு பொங்கும் கவிதை ஒன்றை உலகில் காண முடியுமா? தலைவன் மனைவி என்று உலகம் சொல்லும் வேளையில் உயர்ந்த தலைவன் மனைவி என்று உலகம் சொல்லும் வேளையில் உள்ளமிழ்ந்த வெள்ள காட்டின் இன்பம் தாங்க முடியுமா? தங்க நிலவே நீ இல்லாமல் தனிமை காண முடியுமா? ஆடை தொட்டு இழுக்கும் போது போதும் போதும் ஆடை தொட்டு இழுக்கும் போது போதும் என்பதில் ஆசை இல்லை என்பதாக அர்த்தம் காண முடியுமா? மூடி வைத்த மனதினுள்ளே போதும் இன்ப நினைவிலே மதினுள்ளே மோதுமின்ப நினைவிலே வேண்டுமில்ற அத்தமில்றே வேறு காண முடியுமா? தங்க நிலவே நீ இல்லாமல் தனிமை காண முடியுமா? நீ இல்லாமல் எந்த வாழ்வை நினைத்து பார்க்க முடியுமா? தங்க நிலவே நீ இல்லாமல் தனிமை காண முடியுமா? நீ இல்லாமல் எந்த வாழ்வை நினைத்து பார்க்க முடியுமா? நீ இல்லாமல் எந்த வாழ்வை நினைத்து பார்க்க முடியுமா? தங்க நிலவே நீ இல்லாமல் தனிமை காண முடியுமா? தனிமை காண முடியுமா? குட் மார்னிங் மிஸ்ஸஸ் ராய். எஸ் குட் மார்னிங். ஆல் தி சில்ட்ரன் இன்சிஸ்ட் தட் யூ ஒன்லி ஹேவ் டு டேக் தம் ஃபார் மெட்ராஸ் எக்ஸ்கர்ஷன். எக்ஸ்கியூஸ் மீ, ஆல்ரெடி ஐ ஹேவ் டோல்ட் யூ. நோ நோ, நீங்க வரக்கு இந்த மெட்ராஸ் எக்ஸ்கர்ஷன் வேண்டாம். சரி சொல்லுங்க டீச்சர். சரி சொல்லுங்க டீச்சர். வாட் டு யூ சே? ஆல் ரைட், சரி, நானே உங்களுக்கு மெட்ராஸ் கூட்டிட்டு போறேன். வாங்க கிளாஸுக்கு போல. கம் ஆன் கோ. இப்ப நான் நேரா ராணி கிட்ட போக போறேன். இந்த போட்டோவை காட்ட போறேன். பாப்பாவுக்கும் குழந்தைக்கும் கல்யாணம் ஆயிப்போச்சுன்னு சொல்ல போறேன். நீங்க கனவு கண்டுகிட்டு இருக்கீங்களே, 15 லட்சம் ரூபாய் ரொக்கம், காரு, பங்களா, எஸ்டேட்டு, அந்த கற்பனை பலூன் டமால் வெடிக்க போகுது. ஏண்டா டே, ஒத்தே கல்யாணம்னு சொல்லி ஒரு போட்டோ எடுத்து வச்சுட்டு இதை வச்சாரா என்ன மிரட்டுற? இந்தடா, இதை வச்சு உன்னால என்னடா செய்ய முடியும்? செஞ்சுக்க, நானும் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போவேன். இப்ப நான் நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறேன். அட பாவி, என்ன அசிங்கமான நிலைமை கொண்டாந்துருவ போல் இருக்க. யோ, ஒரு பொண்ணை ஏமாத்தி கல்யாணம் பண்ணி வச்சு அப்புறம் இல்லைன்னு சொன்னா என்ன தண்டனை தெரியுமா? நான் கோர்ட்டுக்கு போய் ரொம்ப நாளாச்சு, மறந்து போச்சு.
ஆறு வருஷம். ஐயோ உனக்குதான் மரியாதையா 10,000 கொண்டு வா. ஏ கண்ணாடி, சத்தியமா சொல்றேன்டா, நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறேன்டா, என் கையில பணமே இல்லடா. நான் என்ன சொல்றேன்னா, ராணிக்கு குழந்தைக்கு கல்யாணம் ஆகணுமா இல்லையா? ஆகணும் ஆகணும்னா நான் இதை மறைக்கணும். மறை, அதுக்காகதான் 10,000 கொண்டா. ஏ கண்ணாடி, என் பேர்ல பேங்க்ல வெறும் 10,000 தான்டா இருக்குது. அப்ப செக் கொடு. செக்க சாயந்திரமா நீ போட்டோவும் நெகட்டிவும் எடுத்துக்கிட்டு வா, நான் கேஷா மாத்தி கொண்டாந்து வச்சிருக்கிறேன். சரி, வாய மூடு, குடல் தெரியுது. அப்பா, இந்த ராணிக்கும் என் மகனுக்கும் கல்யாணம் ஆகிற வரைக்கும் இந்த போட்டோ விஷயத்த வெளியில யாத்தையும் சொல்லிடுறாரா? அதுக்கு பிறகு வந்தீங்கன்னா ஒன்னோ ரெண்டோ காலோ அறையோ செலவுக்கு தாரண்டா. இது எனக்கு இருக்கட்டும், ஆளுக்கு பாதி. நான் வர்றேன். தரேன்டா. அப்பா கண்ணாடி, இதை நான் சம்பாதிக்க எவ்வளவு சிரமப்பட்டிருக்கேன் தெரியுமா? எத்தனை கோத்துல பொய் சொல்லிருக்கேன் தெரியுமா? நீ இவ்வளவு சாதாரணமா வாங்கிட்டு போறியடா. அதை எடு. பாத்துட்டானே. அப்பா கண்ணாடி, இன்னைக்கு செலவுக்கு ஏதாவது குடுறா? ஐயோ பாவம், 25 போய் காபி சாப்பிடு. வாங்கிட்டு வாந்தி எடுக்கிறான். இந்த பயவுள்ள தாலி கட்டுற மாதிரி போஸ் எல்லாம் கொடுத்துருக்கிறான். ஒரு சைடா திரும்பி இருந்தாலாவது கேஸ் ஆடி இருக்கலாம். இப்ப என்ன சொல்ற, உங்க அப்பாவை ஏமாத்தி பணம் 10,000 பறிச்சிட்டு வந்துட்ட, எப்படி மிரட்டல்? பிரமாதமா மிரட்டுறடா. ஏய், இது என்ன தெரியுமா? ஏ பிரகாண்டர், நீ மாடியில எங்க அப்பா கிட்ட பேசின ஒவ்வொரு வார்த்தையில அப்படியே ரெக்கார்ட் பண்ணிருக்க. இதை எடுத்துக்கிட்டு நேர போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் போறேன். ஒரு ஆளை மிரட்டி பணம் பறிச்சா என்ன தண்டனை தெரியுமா? 6 அது உனக்கு தான்டா. மரியாதை, அத்தனை பணத்தை எங்கிட்ட கொடுத்துரு, இல்ல உன் மிரட்டல் பலூன் டமார்னு வெடிப்பேன். ஐயோ, பணத்தை கொடுத்துருனே. பாப்பா, நீமா கொடுக்க சொல்ற? இவ்வளவு பணத்தையும் அப்படியே கொடுக்கணுமா? ஆமா, அத்தனையும் கொடுத்துரு. நீ ஐயோ பாவம், ஷாப்பி செலவுக்கு இந்த ஒரு 25,000 வச்சுக்க. இந்த பணத்தை நான் என்னடா பண்றது? போய் காபி சாப்பிடுப்போம். சரி பாப்பா, பணம் கிடைச்சிருச்சு. நம்ம ரெண்டு பேரும் ஜாலியா காஷ்மீர் சிம்லான்னு எங்கேயாவது ஹனிமூன் போலாமா? இனிமே கால்னா கூட செலவழிக்க கூடாது. நம்ம கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆயிடுச்சுன்னா சாமியார் மாதிரி தான் இருக்கணுமா? வளர்ந்த வாங்க மாமா, கும்பிடுறேன் மாமா. நல்லாரம்மா, தலையில இருந்து துண்டை எடுத்துருங்க மாமா. அது சரி. யார பார்த்து மாமாங்கிற? 300 நடந்தது ஒத்திய கல்யாணம். டே, இன்னும் ஏன்டா இவங்களோட சினேகம் வச்சுட்டு இருக்கிற? இருக்கிற காசு பணத்தை எல்லாம் அண்ணன் வந்து மிரட்டி வாங்கிட்டான்டா. பாக்கி இருக்கிறது இந்த வீடு ஒண்ணு, இவங்க அண்ணன் தர வேண்டிய வாடகை ஒண்ணு, அது வந்து சேராது. குழந்தை, நீ என்ன செய்வியோ எனக்கு தெரியாதப்பா. என்னுடைய கடைசி ஆசையை மட்டும் நீ நிறைவேற்றி வச்சிடுற. எப்படியாவது இந்த ராணிய நீ கல்யாணம் பண்ணிடு. அப்படி நீ கட்டிக்கறல, தங்கர தங்கர தம்பு அப்படின்னு அலைய வேண்டியதாண்டா. அப்பா நீ கவலையிடாத, நான் நேர கல்கட்டா போய் ராணிய லவ் பண்ணி இங்க கூட்டிட்டு வந்துடுறேன். நீ நிஜ கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுவி. செலவுக்கு மட்டும் கொஞ்சம் பணம் கொடுத்துருப்பா. என்கிட்ட சாதாரண பங்களா இல்ல, மறக்க முடியாத ஒரு நினைவு சின்னம். நினைவு சின்னமா? வாங்கடி போய் பாப்போம். அதோ பாருடி, நம்ம டீச்சர் அழவைக்கு மாமா போட்டோ மாட்டிருக்கு. நாளே இங்கதான் இருக்கணும். இவரை நினைச்சு நினைச்சு நம்ம டீச்சர் அழுதுகிட்டே இருக்காங்க. சினிமால வர மாதிரி நம்ம டீச்சர் கால வச்சு கை விரிட்டு வேற கல்யாணம் நினைச்சா போல இருக்கு. அம்மா, நீங்க எல்லாம் யாரு? எங்க இருந்து? கல்கத்தால இருந்து.
இவரை உங்களுக்கு தெரியுமா? ஓ தெரியுமே. எப்படி தெரியும்? எங்க டீச்சரை காதலிச்சு கைவிட்டுட்டாரு. எங்க டீச்சர் எங்க போட்டோவை வச்சுட்டு அதுகிட்டே இருப்பாங்க. ஏம்மா உங்க டீச்சர் யாரு? பேர் என்ன? ராணி டீச்சர். ராணி டீச்சரா? என் டீச்சர் உங்களுக்கு நல்லா தெரியுமா? ஓ நல்லா தெரியும். எங்க இருக்காங்க? வெளியே இருக்காங்க. ஏன் அங்க இருக்காங்க? வாங்க போ. இத பாருங்க, நீங்க எல்லாம் அங்க போய் விளையாடுங்க. போங்க. நீ கொடுத்த வாழ்க்கையை நான் சந்தோஷமா அனுபவிக்கிறேன். எனக்கு ஒரு கவலையும் இல்லை. இப்ப நான் கவலைப்படுறதெல்லாம் உன்னை பத்தி தான் ராணி. என்னை பத்தி கவலைப்படுறதுக்கு என்ன இருக்கு கீதா? நான் வெகு தூரத்துல உணர்ச்சி போராட்டங்களே தெரியாத குழந்தைகளுடைய மத்தியில நிம்மதியா இருக்கேன் அப்படின்னு உன் உதடுதான் சொல்லுது. ஆனா உன் மனசு எதை நினைச்சு வேதனைப்பட்டு இருக்குன்னு எனக்கு தெரியுறாரு. நீயும் ஒரு பெண்ணு தானே, என்னை போல உனக்கும் கல்யாணம் நடக்க வேண்டாமா? எனக்கு நீ கொடுத்த வாழ்வுக்கு உனக்கு நான் நன்றி செலுத்த வேண்டாமா? கீதா மனப்பூர்வமா சொல்றேன், நீ கன்னியா வாழ்ந்தது போதும், குடும்ப பெண்ணா மாறணும். ராணி கூடிய சீக்கிரமும் கல்யாணத்தை நானே நடத்தி வைக்கிறேன். இல்ல கீதா, எனக்கு கல்யாணம் செஞ்சுக்கணுங்கிற எண்ணமே இல்லை. வாழ்ந்து பாக்குறத விட வாழ்க்கையை ஒரு காவியமா கற்பனை பண்ணி பாக்குறதா இன்பம் அதிகமா இருக்கு. நீ நினைக்கிறது தப்பு ராணி. வாழ்க்கையில சில அனுபவங்கள் நம்ம கற்பனைகளை விட எவ்வளவோ உயர்ந்ததா இருக்கும். கணவன் மனைவிக்கு மத்தியில இருக்கிற சாதாரண உடல் உறவை பத்தி நான் சொல்லல, அவங்களுக்கு இடையில ஏற்படுற அளவில்லாத இன்பம் கொடுக்கக்கூடிய ஆத்மீக வாழ்வை பத்தி சொல்றேன். நீயும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு மனைவிங்கிற அந்த உயர்ந்த ஸ்தானத்தை அடைஞ்சாகணும். ஏன் நீ நம்ம சந்திரனையே கல்யாணம் பண்ணிக்கலாம். கீதா உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு கல்யாண பேச்சு எடுக்காத. ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? உங்க ஸ்கூல்ல யாரு கூட பேசக்கூடாதுன்னு சொல்றாங்களா? உங்க டீச்சர் நான் அழ வச்சேனா? யாரு உங்க டீச்சர்? நான் எதுக்கு அழ வைக்கணும்? ஏன் அழ வைக்கணும்? யாருக்கு தெரியும்? எங்க ராணி டீச்சர் எப்ப பார்த்தாலும் உங்க போட்டோ வச்சுக்கிட்டு அழுதுகிட்டே இருக்காங்களே. எதுக்காக அவங்களை ஏமாத்திட்டு வேற யாரையோ கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களே சொல்லுங்க சார். நீங்க பதில் சொல்ற வரைக்கும் நாங்க உங்களை விட மாட்டோம். போட்டோ மாமா, போட்டோ மாமா, டவுன் டவுன், போட்டோ மாமா, டவுன் டவுன். கீதா உங்க வீட்டுக்கு ஆரம்பிச்சார் போல இருக்கு, நான் போறேன். இரு ராணி, அவரையும் பாத்துட்டு போலாமே. குழந்தைங்க வெளியில காத்துட்டு இருக்காங்க, நான் வரேன். நீ ஏன் எப்படி எல்லாமோ வினோதமா நடந்துகிட்டேன்னு இப்பதான் எனக்கு புரியுது. நேருக்கு நேரா கேக்குறேன், வெளிப்படையா பதில் சொல்லு. என்னையும் கீதாவையும் இணைச்சு வச்ச நீ தனிமரமா நிக்கிற, எங்களை வாழ வச்ச நீ, வாழ வழி தெரியாம தவிக்கிற, எங்களை எல்லாம் சிரிக்க வச்ச நீ, ரகசியமா தனிமையில அழுதுகிட்டே இருக்க. சுருக்கமா சொல்ல போனா ஓ இதே கோவில எனக்கு இடம் கொடுத்து ஓ வாழ்க்கையை துன்பமயமாக்கிட்ட. என்ன நான் சொல்றது உண்மைதானே? நீங்க சொல்றது அத்தனையும் போய் நான் சந்தோஷமா தான் இருக்கேன். ஆமா நான் சந்தோஷமா தான் இருக்கேன். இல்ல ராணி, நீ எல்லாத்தையுமே மறைக்கிற, உண்மையை சொல்லு. என்னை எதுவுமே கேட்காதீங்க. நான் விரும்புறதெல்லாம் நீங்களும் கீதாவும் சந்தோஷமா மகிழ்ச்சியா ஆனந்தமா வாழணும். எனக்கு வேண்டியது
தனிமே தனிமே ராணி. கீதா உயிரோட இருக்கும் போதே பாதி சொத்தை உன் மேல ஏன் எழுதி வச்சான்னு எனக்கு இப்பத்தாமா புரியுது. நாம் பாதியில போயிட போறோம், மீதி உள்ளதை நீதான் நடத்தி செல்லணும். அவளுக்கு எப்படியோ தெரிஞ்சிருக்கு. இப்ப அனாதைகளா தவிச்சுக்கிட்டு இருக்கிற எங்களுக்கும் உன் ஸ்நேகிதி அஸ்திக்கு பக்கத்துல உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கிற ராஜாவுக்கும் நீதானம்மா ஆறுதல இருக்கணும். நாங்க எல்லாரும் இவ்வளவு கெஞ்சி கேட்டுக்கிட்டோம், பிடிவாதமா நீ இந்த வீட்டை விட்டு போறேன்னு சொல்றது தப்பும்மா. Thank you.
சாப்பிட வாங்க. நீங்க சாப்பிடல, வீட்டுல யாருமே சாப்பிடாம உட்கார்ந்திருக்காங்க. எனக்கு எதுவுமே வேண்டாம். நீங்க இப்படி இருக்கிறது கீதா விரும்பவே மாட்டேன். கீதா பேரு சொல்லி கூப்பிடுறேன், வாங்க. வேண்டாம், வேண்டாம். ஏன் இப்படி குழந்தை மாதிரி பிடிவாதம் பிடிக்கிறீங்க? எழுந்து வாங்க, எழுந்துருங்க. ஏமக என்னடானா, ராணி பின்னாடி சுத்தி லவ் பண்றேன்னு கல்கத்தாவுக்கு போயிருக்கிறான். இவன் என்னடானா, இவனை பின்னாடி சுத்த வச்சுக்கிட்டு இருக்கிறாளே. ஹலோ, யார் பேசுறது? நான் ராணி பேசுறேன். என்ன உனக்கு தெரியாது? ஆனா எனக்கு தெரிஞ்ச ஒரு ரகசியம் உனக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் போன் பண்றேன். என்ன அது? உன் சிநேகிதி கீதா இதய கோளாறுனால சாகல, கவச்சு கொலை செய்யப்பட்டிருக்கா. இந்த கொலையை செஞ்சவன் வேற யாரும் இல்லை, கீதாவோட புருஷன் ராஜன் தான். போய் போய், அவர் ஏன் அவளை கொலை செய்யணும்? அவர் கீதாவை எப்படி நேசிச்சாருன்னு எனக்கு தெரியும். கீதாவை நேசிச்சது வெறும் நடிப்பு. நடிக்க வேண்டிய அவசியம் இன்னுமா உனக்கு புரியல? உன் சிநேகிதி கிட்ட அளவு கடந்த அன்பா இருந்ததா நீ நம்பினாதான்? அவன் மேல உனக்கு பச்சாதாபம் ஏற்பட்டு உன் சிநேகிதி கொலைக்கு பின்னால உண்மை தெரியாத நீ அவன் மேல இறக்கப்பட்டு அவனை கல்யாணம் பண்ணிக்கவே அப்படிங்கறத அவனுடைய திட்டம். அந்த கதையெல்லாம் இருக்கட்டும், நடந்தது கொலைதான்னு உன்னால நிரூபிக்க முடியுமா? நிச்சயமா முடியும். உன் சிநேகிதியோட உடலை அழிச்சிட்டா கூட அவளுடைய ஆஸ்தி இந்த வீட்டுலதான் இருக்கு. அது கொலகாரனை காட்டி கொடுத்துடும். அந்த ஆஸ்தியில கொஞ்சத்தை எடுத்துக்கிட்டு போய் ரசாயன சாலையில கொடுத்து பரிசோதிக்க சொல்லிப்பார். கொடுக்கப்பட்ட விஷத்தினுடைய சுவடு அழியாம இருக்கும். நான் சொல்றது எதையும் அலட்சியப்படுத்தாதே. உன் சிநேகிதியை நீ நேசிக்கிறது உண்மையாயிருந்தா அவளுடைய புனிதமான நட்பின் மேல ஆணையிட்டு சொல்றேன். கொலகாரனை கண்டுபிடிச்சு அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டியது உன்னுடைய கடமை. நீ யார் பேசுறது? ஹலோ, ஹலோ, ஹலோ. ஆர்சனிக் விஷம் கலந்திருக்குமா? ஐயா அதை எடுத்துக்கிட்டு கடற்கரையில கரைக்க போயிருக்காங்க. நல்ல வேளை நீங்களே வந்துட்டீங்க. என்ன விஷயம் சொல்றேன், வண்டி எடுங்க.
ராஜன் பேசுறேன். ம், ராணி வேணுமா? ராணி, ராணி போ. ஹலோ. சிநேகிதனுடைய அஸ்தியை பத்தி துப்பு கொடுத்த அதே நபர் தான் பேசுறேன். முதல்ல பேசுனது ராஜன் தானே? ஆமா. அங்கதானே நிக்கிறான். நீ பேசாத, சொல்றத மட்டும் கேட்டுக்கோ. அஸ்தியை கரைச்சிட்டதுனால தப்பிச்சுக்கிட்டதா மனப்பால் குடிச்சுக்கிட்டு இருக்கான் அந்த கொலகார ராஜன். ஆனா கொலைய ஒரு காலம் மறைக்கவே முடியாது. மேனேஜர் கனக சபைக்கு இந்த கொலைய பத்தின விவரம் எல்லாம் தெரியும். உண்மையை வெளியே சொல்ல முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்காரு. உடனே அவரை சந்திச்சு விவரத்தை தெரிஞ்சு உலகாரனுக்கு தண்டனை வாங்கி கொடு. சிநேகிதிக்கு இழைக்கப்பட்ட கொடுமைக்கு பழிக்கு பழி வாங்கு. ஹலோ, நீ யார் பேசுறது? ஹலோ, ஹலோ. மேனேஜர் சார் எங்க? கீழே இருப்பார். கீழே பார்த்தே இல்ல. அப்ப மாடியில் இருப்பார். மாடி எல்லாம் தேடி பார்த்துட்டு அங்கேயும் இல்ல. எங்க போயிருக்காருன்னு உங்களால சொல்ல முடியுமா? அது எப்படி எனக்கு தெரியும்? எங்கேயாவது போயிருப்பார், இல்ல கிராமத்துக்கு போயிருப்பார். ஆமா ராணி, இப்பதான் ஞாபகத்துக்கு வருது. கிராமத்துக்கு தான் போயிருக்கிறாரு. சரி. எல்லா வண்டிகளையும் முத்து சர்வீஸ் எடுத்து போயிட்டாமா? ஐயாவோட இந்த வண்டி ஒண்ணுதாங்க இருக்குது. இதாங்க. வேண்டாம், நான் டாக்ஸில உனக்கு நான் 24 மணி நேரம் அவகாசம் தரேன்.
அதுக்குள்ள நீ சொல்றபடி எங்க அப்பா உயிரோட இருக்கிறது உண்மையா இருந்தா அவரை கொண்டு வந்து என்கிட்ட சேர்த்துரு. இல்ல நான் சொல்றபடி அவர் கொலை செய்யப்பட்டிருந்தா அந்த பணத்தையும் அது கொண்டு வந்து என்கிட்ட ஒப்பட. இந்த ரெண்டுமே நீ செய்யல. போலீஸ்ல உன்னை பிடிச்சு கொடுத்து தூக்கு மேடைக்கு அனுப்ப மாட்டேன். என் கையாலேயே உன்னை கொண்டு படிக்கு படி வாங்கிக்கிடுவேன். ஏண்டா
ராணிக்கு உனக்கும் கல்யாணம் செய்து வைக்கலாங்கிற உயர்ந்த ஆசையோட நான் இருக்கும் பொழுது நீ அவளை அடைய இப்படி கீழ்த்தனமா மிருகத்தனமா நடந்துட்டியா? என்னடா என்ன ஏட்ட திருப்புற? உன் குட்டு உடஞ்சு போச்சுடா. இனிமே என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு ராணியோட கற்ப சூறையாடி என்னை அவளையும் சேர்த்து அழிச்சிடலாம்னு திட்டம் போட்டிருக்கேன். வாட் நான்சென்ஸ்! என்னடா உளற? யாருக்குமே கிடைக்காத நண்பன் எனக்கு கிடைச்சிருக்கான். நான் எவ்வளவோ பெருமைப்பட்டுகிட்டு இருந்தேன். தவறு எல்லாத்தையும் நீ செய்துட்டு பையன் மட்டும் என் மேல சுமத்துற சூழ்ச்சிக்காரன் மாறிட்டேடா. நான் ஒண்ணும் சூழ்ச்சி காரணம் இல்ல. இல்லாத பழியெல்லாம் உன் மேல போடவும் கிடையாது. உன்னால ராணிக்கு ஆபத்து வரும் தெரிஞ்சுதான்டா நான் வீட்டுக்குள்ளேயே ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தேன். திடீர்னு ராணி அலற சத்தம் கேட்டுச்சு. உதவி செய்யலாம்னு அங்க போனேன். அவ அறையில இருந்து ஒரு உருவம் தப்பி ஓடிச்சு தோர்த்தி போய் பிடிச்ச. அது நீதான்டா. நீ சொல்றது உண்மையா இருந்தா நீ நினைக்கிறது தப்புடா. பாதி ராத்திரியில நீ திருட்டுத்தனமா இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சத பார்த்துட்டு நான் மனசு குழம்பி இருந்தேன். திடீர்னு ராணி அலறன சத்தம் கேட்டுது. அவன் உதவிக்காக ஓடினேன். அவன் அறையில இருந்து ஒரு உருவம் வெளியே தப்பிச்சு ஓடிச்சு. அதை தோர்த்து பிடிச்ச அது நீ. நான் சொல்றதாண்டா உண்மை. நான் சொல்றதாண்டா முழுக்க முழுக்க உண்மை. கொஞ்சம் ரெண்டு இருக்கலாம், 2000 இருக்கலாம். ஆனா உண்மை ஒன்னே ஒன்னுதான் இருக்க முடியும். நாம ரெண்டு பேரும் சொல்ற அந்த ரெண்டுமே ஏன் பொய்யக்க கூடாது? சந்த பொறுமையா சிந்திச்சு. நீ ஒரு உருவத்தை துரத்தின அது நாய். நான் ஒரு உருவத்தை துரத்தினே அது நீ. இருட்டுல நாம ரெண்டு பேருமே ஒருத்தர் ஒருத்தர் அடையாளம் தெரியாம அடிச்சுக்கிட்டோம். ஆனா ராணிக்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடிய அந்த உருவம் நாம ரெண்டு பேருமே இல்லாத மூணாவது ஆளா ஏன் இருந்திருக்க கூடாது? அந்த மூணாவது ஆளால ராணிக்கு ஏற்படக்கூடிய ஆபத்து நீங்கி போச்சுன்னு நாம இன்னும் சொல்ல முடியாதுரா? நீ சொல்றதும் சரியா இருக்கலாம்டா. வேற முத்து ராணியை கடத்திட்டு போற முதல்ல அவளை போய் காப்பாத்துங்க. அப்பா எனக்கு ஒண்ணு இல்லப்பா. நீ கார் எடுத்துட்டு போ, சீக்கிரம் போ. தம்பி தென்மல் பங்களாவுக்கு தான் போயிருப்பான். நேரம் அங்கேயே போங்க. ஒரு மாசம் முதலாளி இந்த பக்கம் வர மாட்டாரு. ஆனா நம்மளுக்கு வெட்டுறத மட்டும் கரெக்டா அண்ணன் வெட்டிடு. நான் எத்தனை நாளா முயற்சி பண்ணது இன்னைக்கு நடந்திருக்கு. உங்களை எல்லாம் கவனிக்காம விடுவேனா? பிடிங்க ஆளுக்கு ஒரு பச்சை நோட்டு. நான் இங்க வந்திருக்கிறத அந்த பயல்களால கண்டுபிடிக்கவே முடியாது. இருந்தாலும் எச்சரிக்கையாவே பாத்துக்கங்க. ஓகே. ராணி உனக்கு கனவு யாருங்கிறது இன்னைக்கு முடிவாயிடுச்சு. அந்த ராஜனும் இல்ல, சந்திரனும் இல்ல, உனக்காகவே பிறந்திருக்கிற நான் தான்.
தேங்க்யூ சார். இந்த அயோக்கியனை சேர்த்து கைது செய்யுங்க. என்ன மட்டும் கைது செஞ்சா போறாது இன்ஸ்பெக்டர் சார். எதிரி உங்களை இங்க கூட்டு வந்திருக்கார இந்த பெரிய மனுஷன், இவரையும் சேர்த்தே கைது பண்ணுங்க. உண்மைதான் சார், நானும் ஒரு வகையில குற்றவாளிதான். அப்பா ஆமா, உனக்கே தெரியாம பல தவறுகளை நான் உனக்காகவே செய்தேன். ராணி வேலை உள்ளூரே எவ்வளவு ஆசை வச்சிருக்குங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். பொண்ணை அவளை சேர்த்து வைக்கணுங்கிறது என்னுடைய ஆசை. கீதாவனுடைய மரணத்துக்கு பிறகு ராஜனும் ராணியும் கல்யாணம் செய்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டு போயிடுமோன்னு நான் சித்திரவதப்பட்டு போனேன். காதல்ல தோல்வி அடைஞ்ச ராஜனுடைய வாழ்க்கை எப்படி தடம் புரண்டு போச்சுங்கிறத நான் நேர்லயே இருந்து பார்த்தேன். உன் வாழ்க்கை அப்படி ஆயிடக்கூடாதுன்னு நான் பதறினேன். உன்னையும் ராணி சேர்த்து வைக்கிற ஒரு வழியும் தெரியல. இந்த பெரிய மனுஷங்கிட்ட போய் நான் ஆலோசனை கேட்டேன். ஆலோசனை கேட்ட இவருக்கு நான் கொடுத்த யோசனை இதுதான். ராஜன் மேல ராணிக்கு அளவு கடந்த ஆத்திரத்தையும் வெறுப்பையும் வளர்க்கணும். அதுக்காக கீதாவை ராஜன் தான் கொலை செஞ்சான் அப்படின்னு ராணியை நம்ப வைக்கணும். நீதியினுடைய கொலைக்கு பழி வாங்குற உணர்ச்சியை ராணி மனசுல தூண்டணும். அந்த உணர்ச்சியை நிறைவேற்றுறதுக்காக நிச்சயமா சந்திரன் தேடி அவ போவா. அப்ப அவங்க ரெண்டு பேருக்கும் மனநடுக்கம் ஏற்படும். அதனால அவங்க கல்யாணம் பண்ணிக்கக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை உருவாகும். சீக்கிரமே கல்யாணத்தை முடிச்சிடலாம். இதுதான் நான் இவருக்கு வகுத்து கொடுத்த திட்டம். ஒரே மகனுக்கு கல்யாணம் செய்து பார்க்கறத விட எனக்கு வேற என்ன உயர்ந்த ஆச்சரியம். அதனால இவன் சொன்னபடியெல்லாம் நான் ஆடினேன். ஆனா இந்த பாய் ஒழித்து கொடுத்த திட்டம் என் மகனுக்காக அல்ல, இவனுக்காகத்தாங்கிறத நான் இன்னைக்கு தான் புரிஞ்சுக்கிட்டேன். ஏன் எல்லாரும் என்ன அப்படி பாக்குறீங்க? ராணிய சொந்தக்கார பொண்ணு, ஆனா அது அவளுக்கே தெரியாது. அவளும் என்ன போல ஏழையா இருந்திருந்தா நான் தான் அவளை கல்யாணம் பண்ணியிருப்பேன். அந்த எண்ணம், எண்ணத்துல ஏற்படுற கிளர்ச்சி ராணிய பார்க்கும் போதெல்லாம் என் மனசுல ஏற்பட்டது. ஆனா இந்த ஜென்மத்துல நேர்மையான முறையில் அவளை அடைய முடியாதுன்னு புரிஞ்சுக்கிட்டேன். அதனாலதான் என்னுடைய திட்டங்களை ஒன்னொன்னா இவர் மூலமா நிறைவேற்றினேன். கடைசியில் இவர் எதிர்த்தும் கூட ராணிய கட்டாய கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற முடிவோட கடத்திட்டு வந்துட்டேன். ராணியே எனக்கு கிடைக்கல, இனிமே எனக்கு என்ன தண்டனை கிடைச்சாரு அதை பத்தி நான் கவலையப்படாது. ராணி, உனக்கு வந்த மர்ம டெலிபோன்களுக்கும் அதை தொடர்ந்து நடந்த அசம்பாவிதங்களுக்கெல்லாம் நான் தான் காரணம். என்ன ராஜன் கொலை செய்தது போல உன்னை நம்ப வச்சது கூட நீ ராஜனை வெறுக்கணுங்கிறதுக்காக இந்த பாய் கொடுத்த திட்டத்தில் ஒரு பகுதி தான் அது. மேனேஜர் சார், நீங்க ரொம்ப அவசரப்பட்டுட்டீங்க. ராணிக்கும் சந்திரக்கும் கல்யாணம் செஞ்சு வைக்கணுங்கிறது தான் நான் என்னைக்கும் எடுத்த முடியும். அதை கீதா கிட்ட சொல்ல போகும்போது தான் அவன் இந்த உலகத்தை விட்டே போயிட்டான். கீதா இறந்ததுக்கு அப்புறம் என்னுடைய எண்ணத்தை நிறைவேற்ற முடியாம போனதுக்கு காரணம் நீங்க ஆடின நாடகம் தான். நீங்க ரெண்டு பேருமே என் விஷயத்துல அவசரப்பட்டுட்டீங்க. ராணியை நான் மனப்பூர்வமா விரும்பினேன். அவன் மனசுல எனக்கு இடம் இல்லைன்னு தெரிஞ்ச உடனே அவளை மறக்கிறதுக்காக எவ்வளவோ முயற்சி பண்ணி பார்த்தேன், முடியல. ஆனா கீதாவுடைய மரணத்தோட அந்த எண்ணம் என் மனசுல இருந்து மறைஞ்சு போச்சு. ஏன்னா ராஜனுடைய வாழ்வுல கொஞ்சமாவது சந்தோஷம் ஏற்படணும்னா கீதா இருந்த அந்த இடத்தை ராணிக்கே கொடுத்தாகணுங்கிற ஒரு முடிவுக்கு வந்தேன். எல்லாரும் என்ன பத்தியே பேசுறீங்களே தவிர என் கீதாவை யார் கொலை செஞ்சதுன்னு ஒருத்தரும் சொல்ல மாட்டேங்கிறீங்களே. கீதாவை யாரும் கொலை செய்யல. ராஜன், ராணி இறந்து போன கீதாவுடைய ஆசை, உயிரோடு இருக்கிற இந்த நண்பனுடைய விருப்பம்.